ஹெர்மன் ஹெஸ் கவனிக்கத்தக்க ஜெர்மானிய எழுத்தாளர். நடுவயதில் இந்தியாவிற்கு பயணம் வந்திருக்கிறார். இங்கு இருக்கும் ஆன்மீகம் அவர் மனதை ஈர்த்திருக்கிறது. அதன் விளைவாக சித்தார்த்தா என்னும் இந்த அற்புத படைப்பை எழுதியும் உள்ளார். 1946 அவருக்கு இலக்கியத்திற்கான நோபல் பரிசும் கிடைத்திருக்கிறது. இன்னைக்கு இந்த காணொளியில் சித்தார்த்தா என்னும் இந்த அற்புத படைப்பின் சுருக்கத்தை பார்க்கப் போகிறோம். சித்தார்த்தன் எவ்வாறு புத்தன் ஆனான் என்ற கதையை கேட்கப் போகிறோம். அந்த அழகிய வீட்டின் நிழலில் சாளர மரத்தின் காட்டின் நடுவே அத்தி மரத்தின் நிழலில் அந்த பிராமணனின் அழகிய மகன் சித்தார்த்தன் தனது நண்பன் கோவிந்தனுடன் வாழ்ந்து வந்தான். தனது நண்பன் கோவிந்தனுடன் மிக உயரிய கருத்துக்களை விவாதிப்பது அவனுக்கு மிகவும் பிடிக்கும். சித்தார்த்தன் வளர்ந்து வரும் விதத்தையும் அவனுக்குள் இருக்கும் அறிவின் பசியையும் கண்ட தந்தைக்கு இவன் மிகப்பெரிய பிராமணனாக வரப்போகிறான், இவன் மிகப்பெரிய மதகுருவாக வரப்போகிறான் என்ற பெருமை இருந்தது, கனவு இருந்தது. சித்தார்த்தன் நடக்கையில், உட்கார்கையில், அவன் எழுந்து நிற்கையில் அவனது அழகையும் அவனது கம்பீரத்தையும் பார்த்த தாயின் மார்பில் தேன் சொட்டும். சித்தார்த்தனின் தந்தையின் இளைய மகளுக்கு சித்தார்த்தன் மீது அவ்வளவு பிரியம். இவர்கள் எல்லாரும் இருப்பினும் இவர்களை விட அதிகமாக சித்தார்த்தனை நேசித்த ஒருவன்தான் கோவிந்தன். சித்தார்த்தனின் கண் எவ்வளவு கூர்மையானது, அவனது பேச்சு எவ்வளவு இனிமையானது, அவனது நடை உடை பாவனை எவ்வளவு அழகானது. கோவிந்தனுக்கு தெரியும், சித்தார்த்தன் தன் தந்தை நினைப்பது போல் ஒரு சாதாரண பிராமணனாக வரப்போவதில்லை. அவனால் ஒரு சோம்பேறி அலுவலனாக வர முடியாது. வளவளா கொலகொலா என்று பேசும் ஒரு பேச்சாளனாக அவனால் வர முடியாது. ஒரு வியாபாரியாக வர முடியாது. ஒரு மந்தையில் ஒரு ஆடாக அவனால் இருக்க முடியாது. மக்களை பேசி ஏமாற்றி வஞ்சகம் செய்யக்கூடிய ஒரு மதகுருவாகவும் அவனால் வர முடியாது. இல்லை இல்லை, சித்தார்த்தனால் மட்டுமல்ல, கோவிந்தனாலும் இப்படிப்பட்ட ஒரு மனிதனாய் ஆயிரக்கணக்கான பிராமணர்களுள் ஒருவனாய் வரவே முடியாது. இவ்வாறு சித்தார்த்தன் அனைவராலும் நேசிக்கப்பட்டான். அனைவரின் மகிழ்ச்சிக்கும் காரணமாகவும் திகழ்ந்தான். ஒரே ஒரு மனிதனின் மகிழ்ச்சிக்கு மட்டும் அவனால் காரணமாக இருக்க முடியவில்லை. சித்தார்த்தனுக்கு சித்தார்த்தனால் மகிழ்ச்சியை கொடுக்க முடியவில்லை. அவனது மனதில் மகிழ்ச்சிக்கான ஏக்கம் இருந்தது, மகிழ்ச்சிக்கான வெற்றிடம் இருந்தது. ஏதோ ஒரு தேடல் அவனுக்குள் இருந்து கொண்டே இருந்தது. பிராமணர்கள் சொன்ன அனைத்து விஷயத்தையும் கற்ற பின்பும், அனைத்து வேதங்களையும் படித்த பின்பும் அவனுக்குள் மகிழ்ச்சி தோன்றவில்லை. தன் தந்தையின் அன்பு, தன் தாயின் அன்பு, தன் சகோதரியின் அன்பு, தன் நண்பனின் அன்பு, இவற்றால் எல்லாம் தனக்கு மகிழ்ச்சியை கொடுக்க முடியாது, எப்பொழுதும் அது மகிழ்ச்சியை கொடுக்கப் போவதில்லை என்று எண்ணிக்கொண்டிருந்தான். தான் செய்யும் பூஜையும் பாடும் பாடலும் எதற்காக? கடவுளுக்காகவா? அந்த பரமாத்மாக்காகவா? இந்த உலகத்தை உருவாக்கியது யார்? அந்த பிரஜபதியா? அந்த பிரஜபதியாக இருப்பினும் அந்த பிரஜபதியை உருவாக்கியது யார்? மனிதனைப் போலவே இந்த பிரஜபதியும் காலத்தால் அழியக்கூடியவரா? நான் பாடும் பாடலும் செய்யும் பூஜையும் பரமாத்மாக்காகத்தான் என்றால் அந்த பரமாத்மாவை நான் எப்படி பார்ப்பது? ஒவ்வொருத்தர் இதயத்திற்குள்ளும் பரமாத்மா இருக்கிறதென்று சொல்லியிருக்கிறார்கள். எனது இதயத்திற்குள் பரமாத்மாவை காணவில்லையே. பிராமணர்களுக்கு அனைத்தும் தெரிந்தது போல் நடந்து கொண்டாலும் இன்னும் பரமாத்மாவை யாரும் சென்று அடையவில்லை. உபனிஷங்களும் சாம வேதங்களும் நாம் தூங்குகையில் நாம் பரமாத்மாவோடு இணைகிறோம் என்று சொல்லியிருக்கிறது. ஆகா, எவ்வளவு அற்புதமான வார்த்தை! ஆனால் அவை கூட விழித்திருக்கையில் எப்படி பரமாத்மாவை சென்று அடைவதென்பதை சொல்லவில்லை. ஒருவேளை சாம வேதத்திற்கே அது தெரியாதோ? எந்த ஒரு பிராமணனுக்கும் தெரியாதோ? தன் தந்தை மீது சந்தேகம் கொண்டான், அனைத்து பிராமணர்கள் மீதும் சந்தேகம் கொண்டான். பரமாத்மாவை இவர்களால் நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்க முடியாது என்பதை புரிந்து கொண்டான். கோவிந்தா, வா, ஆலமரத்தின் அடியே சென்று சிறிது நேரம் தியானம் செய்துவிட்டு வரலாம் என்று இருவரும் புறப்பட்டனர். தியானம் செய்து கொண்டிருந்தனர். மாலை நேரம் ஆனது. கோவிந்தா எழுந்தான். சித்தார்த்தா, எழுந்திரு, மாலை நேரமாகிவிட்டது, மாலை நேர பூஜைக்கு நேரமாகிவிட்டது. இவ்வாறு சொல்லும் பொழுது சித்தார்த்தனின் காதில் அது விழவில்லை. அவனது கூரிய பார்வை ஏதோ ஒரு புள்ளியை, தூரத்தில் இருக்கும் அந்த புள்ளியை உற்று நோக்கி கொண்டிருந்தது. அவனது நாக்கு வாயை விட்டு சற்றே வெளியே நீட்டி கொண்டிருந்தது. சித்தார்த்தன் மூச்சு விடுவது போலவே தெரியவில்லை. சிறிது நேரம் கழித்து சித்தார்த்தன் எழுந்தான். கோவிந்தா, நாளை காலை நான் காட்டிற்குள் செல்லப் போகிறேன், ஒரு சமணனாக மாறப்போகிறேன் என்றான். கோவிந்தனின் முகம் வெளிர்த்தது. சித்தார்த்தா சொல்லும் இந்த வார்த்தையை கேட்ட அவனுக்கு ஒரு விஷயம் தெரிந்தது. நிச்சயமாக, கட்டாயமாக சித்தார்த்தனை யாராலும் தடுக்க முடியாது. சித்தார்த்தன் முடிவை எடுத்துவிட்டான். சித்தார்த்தனின் புதிய விதி துளிர்விட ஆரம்பித்து விட்டது. அவனுடன் சேர்ந்து நமது விதியும் துளிர்விடப் போகிறது என்பதை புரிந்து கொண்டான். சித்தார்த்தா, இதற்கு உன் தந்தை சம்மதிப்பாரா? பேசி நேரத்தை வீணடிக்க வேண்டாம் கோவிந்தா. நாளை காலை நான் காட்டிற்குள் செல்லப் போகிறேன், சமணனாகப் போகிறேன், வேறெதும் பேச வேண்டாம் என்று சொல்லி நகர்ந்தான். தன் தந்தை வழக்கம் போல பூங்காவின் நடுவே இருக்கும் முத்தத்தில் அமர்ந்திருப்பார் என்று தெரிந்து அங்கே சென்றான்.
வா சித்தார்த்தா, நீதானா என்னிடம் ஏதோ பேச வந்திருக்கிறாய் போலவே என்றார் தந்தை. ஆம் தந்தையே, உங்கள் அனுமதியுடன் உங்களிடம் ஒரு கோரிக்கையை வைக்க வந்துள்ளேன். நாளை காலை காட்டிற்குள் செல்லப் போகிறேன். ஒரு சமணனாக வேண்டும் என்பதே எனது விருப்பம். இதற்கு எனது அன்பு தந்தை மறுப்பு தெரிவிக்க மாட்டார் என்று நம்புகிறேன். ஒரு பிராமணன் கூறிய வார்த்தைகளையும் கோபமான வார்த்தைகளையும் பேசக்கூடாது. இருப்பினும் எனது மனதில் மிகப்பெரிய அதிருப்தி எழுந்துவிட்டது. இந்த கோரிக்கையை இன்னொரு முறை, இரண்டாவது முறை நான் கேட்க விரும்பவில்லை என்று சொல்லி நகர்ந்தார் தந்தை. சித்தார்த்தன் அதே இடத்தில் கையை கட்டி கொண்டு நின்றான். எதற்காக காத்திருக்கிறாய் சித்தார்த்தா? நான் எதற்காக காத்திருக்கிறேன் என்பது உங்களுக்கே தெரியும். தந்தை ஏதும் பேசவில்லை, மௌனமாக அங்கேயே நின்றார். அவர் அடுத்த அடியை எடுத்து வைப்பதற்கு முன்பு சாளரம் வழியாக தெரிந்து கொண்டிருந்த நட்சத்திரங்கள் இடத்தை மாற்றின. பொறுமையாக நடந்து தனது படுக்கைக்கு சென்றார். ஒரு மணி நேரமாயிற்று. நீங்கள் நினைப்பது போலவே அவருக்கு தூக்கம் வரவில்லை. எழுந்து வந்தார். தன் அறையில் இருக்கும் சாளரத்தின் வழியாக வெளியே எட்டி பார்த்தார். அதே இடத்தில் சித்தார்த்தன் இன்னும் கையை கட்டி கொண்டு அப்படியே நின்று கொண்டிருந்தான். திரும்பவும் தன் படுக்கைக்கு சென்றார். இன்னும் ஒரு மணி நேரம் கழித்து அதே சாளரத்தின் வழியாக எட்டி பார்த்தார். அதே இடத்தில் அதே சித்தார்த்தன் அதே கையை கட்டி கொண்டு அதே நிலவொளியில் அப்படியே நின்று கொண்டிருந்தான். அவர் மனதில் சிறிய வழி தோன்றியது. மீண்டும் படுக்கைக்கு சென்றார். ஒரு மணி நேரம் கழித்து வந்து பார்த்தபோதும் இரு மணி நேரம் கழித்து வந்து பார்த்தபோதும் அதே இடத்தில் அதே கையை கட்டி கொண்டு அதே சித்தார்த்தன் அதே நிலவொளியில் அப்படியே நின்று கொண்டிருந்தான். இரவின் கடைசி ஒரு மணி நேரம், பகலாகுவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பு தந்தை அறையை விட்டு வெளியே வந்தார். சித்தார்த்தனிடம் போய் பேசினார். எதற்காக காத்து கொண்டிருக்கிறாய் சித்தார்த்தா? நான் எதற்காக காத்து கொண்டிருக்கிறேன் என்பது உங்களுக்கே தெரியும். இப்படியே காத்து கொண்டிருப்பாயா? நாளை காலையும், நாளை மதியமும், நாளை மாலையும்? ஆம், இப்படியே காத்து கொண்டிருப்பேன். நீ சோர்வடைந்து விடுவாய். ஆம், சோர்வடைந்து விடுவேன். கீழே விழுந்து விடுவாய். கீழே விழமாட்டேன். இறந்து விடுவாய். ஆமாம், நான் இறக்கக்கூடும். உன் தந்தையை பேச்சை கேட்பதை விட இறப்பதே மேல் என்று நினைத்து விட்டாயா? சித்தார்த்தன் என்றும் தந்தை பேச்சை தட்டியதே இல்லை. அப்பொழுது உனது முடிவை மாற்றிக்கொள்ளப் போகிறாயா? என் தந்தை சொன்னால் என் முடிவையும் நான் மாற்றிக்கொள்வேன். பொறுமையாக பகலின் ஒளி அந்த இடத்திற்குள் வர ஆரம்பித்தது. சித்தார்த்தனின் கால் நடுங்கியது. அவனது முகம் நடுங்கவில்லை. அவனது கூரிய பார்வை தூரத்தில் இருக்கும் ஒரு புள்ளியை உற்று நோக்கி கொண்டிருந்தது. இதை கவனித்த தந்தை ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டார். சித்தார்த்தன் இன்னும் தன்னிடம் இல்லை. சித்தார்த்தன் காட்டிற்குள் எப்போவோ சென்று விட்டான். சித்தார்த்தன் சமணனாக மாறி பல மணி நேரங்கள் ஆகிறது. தந்தை சித்தார்த்தனின் தோளை தட்டிவிட்டார். செல் சித்தார்த்தா, காட்டிற்குள் செல். சமணனாக மாறு. நீ தேடும் ஞானத்தை தேடிப்பிடி. ஒருவேளை அந்த ஞானத்தை நீ பிடித்தால் திரும்பவும் வந்து எனக்கு சொல்லிக் கொடு. ஒருவேளை அந்த ஞானம் உனக்கு கிடைக்கவில்லை என்றால் திரும்பவும் இங்கேயே வா. பரமாத்மாவுக்கும் அந்த ஆத்மனுக்கும் பூஜை செய்து நமது வாழ்வை கழிப்போம். இப்பொழுது போ, உன் தாயை பார். அவளுக்கு முத்தமிடு. எங்கே செல்கிறாய் என்பதை அவளிடம் சொல்லி செல் என்றார். தந்தையை வணங்கிவிட்டு தந்தை சொன்னபடியே தாயை பார்க்க சென்றான் சித்தார்த்தன். முத்தமிட்டான். தாயிடம் தான் எங்கே செல்கிறான் என்பதை சொல்லிவிட்டு நடக்க ஆரம்பித்தான். வீதியின் கடைசி வீட்டை அவன் கடக்கும் பொழுது அவனது பின் ஒரு நிழல் தோன்றுவதை கவனித்தான். கோவிந்தா, இங்கேயும் வந்துவிட்டாயா? சித்தார்த்தன் எங்கே இருக்கிறானோ அங்கேதானே கோவிந்தனும் இருக்க முடியும் என்றான் கோவிந்தன். சித்தார்த்தனையும் கோவிந்தனையும் சமணர்கள் ஏற்றுக்கொண்டனர். அவர்கள் உடுத்திருந்த விலை உயர்ந்த ஆடைகளை பிச்சைக்காரர்களுக்கு தானமாக வழங்கினர். மண் நிறத்தில் கந்தல் ஆடையை உடுத்து கொண்டனர். சித்தார்த்தன் நாள் ஒன்றுக்கு ஒரு முறைதான் சாப்பிட்டான். மூச்சை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டான். 15 நாட்கள் விரதமிருந்து முடித்து விட்டான். 28 நாட்களும் விரதமிருந்து முடித்து விட்டான். அவன் தொடையிலும் முகத்திலும் இருக்கும் தசைகள் இப்போது மாயமாயின. பணக்காரர்களை பார்த்தான், வியாபாரிகளை பார்த்தான், வேட்டைக்காரர்களை பார்த்தான், தன்னையே விற்கும் விபச்சாரிகளை பார்த்தான், மகனுக்காக அழும் தாயை பார்த்தான், காதலிக்கும் காதலர்களை பார்த்தான், நோயுற்றவர்களை காப்பாற்ற துடிக்கும் மருத்துவர்களை பார்த்தான். இவைகள் அனைத்தும் பொய் சொன்னது. அர்த்தம் உள்ளது போல், நியாயம் உள்ளது போல், வாழ்க்கை உள்ளது போல், மகிழ்ச்சி உள்ளது போல், அழகு உள்ளது போல் நடித்து கொண்டிருந்தது. வாழ்க்கை மீண்டும் கசக்க துவங்கியது. வாழ்க்கை மீண்டும் வழி நிறைந்ததாக தெரிந்தது. சித்தார்த்தன் முன்பு ஒரே ஒரு குறிக்கோள் தான் இருந்தது. ஏதுமற்றவனாக ஆக வேண்டும், தாகமற்றவனாக ஆக வேண்டும், ஆசையற்றவனாக ஆக வேண்டும், கனவுகளற்றவனாக, சந்தோஷமற்றவனாக, துக்கமற்றவனாக ஆக வேண்டும். ஒரு சில மூச்சுகள் விட்டே வாழ்வது எப்படி என்று கற்றுக்கொண்டான். மூச்சை நிறுத்த கற்றுக்கொண்டான்.
இதய துடிப்பை குறைப்பது எப்படி என்று கற்றுக்கொண்டான். தன் உடலை விட்டு வெவ்வேறு உடலுக்கு செல்வது எப்படி என்பதை கற்றுக்கொண்டான். வெயிலில் தன் உடலை போட்டு வாட்டிக்கொண்டான், வெயில் சுடுவதை நிறுத்தும் வரை. மலையிலே நின்று கொண்டிருந்தான், மலை அவனுக்கு குளிரை தருவதை நிறுத்தும் வரை. முட்கள் மீதே நடந்து கொண்டிருந்தான், முட்கள் குத்துவதை நிறுத்தும் வரை. தன் உடலை விட்டு ஒரு குருவியின் உடலுக்கும் ஒரு விலங்கின் உடலுக்கும் ஏதுமற்ற ஒரு உடலுக்கும் ஒரு கல்லுக்குள்ளும் செல்லும் பொழுது திரும்பி வருவது தவிர்க்க முடியாதது என்பதை உணர்ந்து கொண்டான். கோவிந்தனிடம் கேட்டான், கோவிந்தா, என்ன நினைக்கிறாய்? நாம் எவ்வாறு முன்னேறி கொண்டிருக்கிறோம்? அந்த ஞானத்தை, அந்த முக்தியை நாம் அடைவோம் என்று நீ நினைக்கிறாயா என்றான். நாம் நிறைய கற்றுக்கொண்டு விட்டோம், நிறைய கற்றுக்கொண்டிருக்கிறோம், நிறைய கற்றுக்கொள்ளப் போகிறோம் சித்தார்த்தா. நீயும் வேகமாக கற்றுக்கொண்டிருக்கிறாய். சமணர்களின் வித்தையை இவ்வளவு சீக்கிரம் எவ்வளவு கற்றுக்கொண்டு விட்டாய்! மூத்த சமணருக்கு உன்னை மிகவும் பிடித்துவிட்டது. கூடிய விரைவில் ஒரு புனிதமான சமணனாக நீ மாறப்போகிறாய். இல்லை இல்லை கோவிந்தா, ஒரு சமணனாக நான் ஆகப்போவது இல்லை. சமணர்களால் என் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. சமணர்களிடமிருந்து கற்றுக்கொண்ட இந்த வித்தையை என்னால் ஒரு விபச்சாரியிடமிருந்தும் ஒரு குடிகாரனிடமிருந்தும் ஒரு சூதாடும் இடத்திலும் கற்றுக்கொள்ள முடியும் என்றான். கோவிந்தன் ஆத்திரமடைந்தான். சமணர்கள் சொன்ன புனிதமான வித்தையை உன்னால் எப்படி இப்படிப்பட்ட இடத்திலிருந்து கற்றுக்கொள்ள முடியும் என்று நினைக்கிறாய்? கோவிந்தா, தியானம் என்பது என்ன? மூச்சை நிறுத்துவது என்பது என்ன? விரதம் இருப்பது என்பது என்ன? உடலை விட்டு வெளியே செல்வது என்பது என்ன? இவை அனைத்தும் இந்த வாழ்க்கையில் இருக்கும் துன்பத்தில் இருந்து கிடைக்கும் ஒரு சிறிய விடுதலை தானே. குடியும் விபச்சாரமும் சூதும் இதே விடுதலையை நமக்கு கொடுக்கத்தானே செய்கிறது. சித்தார்த்தா, பேசுவதை நிறுத்து. நீ ஒன்றும் குடிகாரன் கிடையாது, சமணர்கள் ஒன்றும் விபச்சாரிகள் கிடையாது. இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உனக்கு ஒரு சிறிய விடுதலையை கொடுக்கலாம். ஆனால் மறுபடியும் நீ அதே வாழ்க்கைக்குள் வருவாய் என்பதை மறந்துவிடாதே. சிரித்து கொண்டே சித்தார்த்தன் சொன்னான், இதே தியானமும் மூச்சு பயிற்சியும் அதே விடுதலையை எனக்கு கொடுக்கிறது. அதை முடித்த பிறகு திரும்பவும் இதே சித்தார்த்தன் வாழ்க்கைக்குள்ளே தானே நான் வருகிறேன். அப்பொழுது நான் சொன்னது சரிதானே? நான் சொன்ன விஷயங்களிடமிருந்து இவற்றையெல்லாம் என்னால் கற்றுக்கொள்ள முடியும் தானே? சமணர்களிடம் என் கேள்வியை கேட்டு எந்த ஒரு பயனும் இல்லை. சமணர்களிடம் இந்த கேள்வியை கேட்டதற்கு பதிலாக ஒரு குரங்கிடமும் ஒரு பறவையிடமும் இந்த கேள்வியை நான் கேட்டிருந்தால் எனது நேரமாவது மிச்சமாகியிருக்கும். நான் பிராமணர்களுடன் பல வருடம் இருந்து விட்டேன். வேதங்களை பல வருடம் படித்து விட்டேன். இப்பொழுது சமணர்களுடன் 3 வருடம் இருந்து விட்டேன். இப்பொழுது எனக்கு தெரிந்த ஒரே ஒரு விஷயம், இந்த ஆன்மீகத்தை கற்க முடியாது, இந்த ஆன்மீகத்தை கற்பிக்க முடியாது. ஆன்மீகத்தில் கற்பித்தல் என்ற ஒரு விஷயமே கிடையாது. அதை நாம் தான் உணர வேண்டும். ஆன்மீக ஞானத்திற்கு மிகப்பெரிய எதிரியே ஆன்மீகத்தை தனக்கு கற்பிக்கப்பட வேண்டும் என்ற ஆசை மட்டும்தான். இதற்கப்புறம் யாரிடமும் எனக்கு ஆன்மீகத்தை கற்றுக் கொடுங்கள் என்று நான் கேட்கப் போவதில்லை. சமணர்கள் வழியில் சென்றால் நமக்கு இந்த முக்தியும் ஞானமும் கட்டாயம் கிடைக்காது. நமது மூத்த சமணருக்கு எத்தனை வயது இருக்கும்? 60 வயதாவது இருக்கும். இன்னும் அவர் அந்த முக்தியையும் ஞானத்தையும் அடையவில்லை. 20 வருடம் ஆனாலும் 80 வயது ஆனாலும் அவரால் இதே முக்தியை ஞானத்தை அடைய முடியாது. அப்பொழுது அவர் வழியை பின்பற்றி அவர் செய்யும் தியானத்தை செய்து அவரைப் போலவே உண்ணாதிருந்து மூச்சை கட்டுப்படுத்தி எப்படி நம்மளால் மட்டும் அதே முக்தியை அடைய முடியும்? சித்தார்த்தன் பேச பேச கோவிந்தனின் மனதுக்குள் பயம் தோன்றியது. சித்தார்த்தனும் கோவிந்தனும் சமணர்களுடன் சேர்ந்து காற்றில் குறைந்தது 3 வருடமாவது சுற்றித் திரிந்திருப்பார்கள். அப்போதெல்லாம் அப்பப்போது ஒரு புரளி அவர்கள் காதை வந்து சேரும். ஒரு மகா புருஷர் தோன்றிவிட்டார். அவரின் பெயர் கௌதமா. அவரை மக்கள் புத்தர் என்று அழைக்கிறார்கள். அவர் வாழ்வின் துன்பத்திலிருந்து வெளியே வந்துவிட்டார். கடவுளுடன் சேர்ந்து விட்டார். அவர் மறுபிறவியை நிறுத்திவிட்டார். தனது சீடர்களுடன் எந்த ஒரு உடைமையும் இன்றி, வீடின்றி, மனைவியின்றி சுற்றி திரிகிறார். அவர் கற்ற விஷயத்தை உலகத்துக்கு போதித்து வருகிறார் என்ற புரளி கேட்டுக்கொண்டே இருக்கும். புத்தர் சாக்கிய பரம்பரையைச் சேர்ந்தவர். சாக்கிய முனி என்று அழைக்கப்பட்டார். கடவுளுடன் சேர்ந்து விட்டார். அவரது மூச்சு அடுத்தவர்களின் நோயை குணப்படுத்தும். இவ்வாறாக பல புரளிகள் பரவி வந்தது. சிலர் நம்பினர், சிலர் சந்தேகப்பட்டனர். சித்தார்த்தனும் கோவிந்தனும் புத்தரை பற்றி பேச தயக்கப்பட்டனர். சமணர்களுக்கு புத்தரை பிடிக்காது. பெரிய சமணர் புத்தரை பற்றி பேசக்கூடாது என்ற விதியை கொடுத்திருந்தார். இருப்பினும் கோவிந்தன் ஒரு நாள் புத்தரை பற்றி பேச துவங்கினான். சித்தார்த்தா, இன்று என்ன நடந்தது தெரியுமா? நான் பிச்சை எடுக்க சென்ற ஒரு பிராமணன் வீட்டில் அங்கு இருக்கும் ஒரு பையன் புத்தரை பார்த்திருக்கிறான். புத்தரின் பேச்சை கேட்டிருக்கிறான். அப்பொழுது என் மனதில் தோன்றிய ஒரு விஷயம், ஒருவேளை நானும் சித்தார்த்தனும் புத்தரை பார்க்க நேர்ந்தால், புத்தரின் பேச்சை கேட்க நேர்ந்தால் என்று நினைத்து கொண்டேன். சித்தார்த்தன் சிரித்தான். இப்பொழுது நீ புத்தராகப் போகிறாயா? நீ 60-70 வயது வரை சமணனாகவே இருப்பாய் என்று நினைத்தேன். என் நண்பனை பற்றி எனக்கு தெரியவே இல்லை பாரேன் என்றான். கிண்டல் செய்வதுதான் உனது விருப்பம் என்றால் கிண்டல் செய் சித்தார்த்தா.
ஆனால் நான் இதை சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. எனது நண்பன் சித்தார்த்தன் சமணர்களை விட்டு விலகப் போகிறான். சமண பாதையில் அவனால் நடக்க முடியாது. வேறொரு பாதை அவனுக்கு தேவைப்பட்டது. அதனால் தான் இந்த பாதையை கண்டுபிடித்து வந்தேன் என்றான். அழகாக பேசுகிறாய் கோவிந்தா. நான் சொன்னதை தெளிவாக ஞாபகம் வைத்திருக்கிறாய். இன்னும் ஒரு விஷயத்தையும் நீ ஞாபகம் வைத்திருக்கலாம். நான் சொன்ன இன்னொரு விஷயத்தை மறந்துவிட்டாயே. எனக்கு ஆன்மீகத்தை ஒரு நபரால் கற்பிக்க முடியும் என்ற நம்பிக்கை போய்விட்டது. புத்தனாலும் கண்டிப்பாக எனக்கு ஆன்மீகத்தை கற்பிக்க முடியாது. ஆன்மீகம் என்பது கற்பிக்கப்பட முடியாத விஷயம் என்று நான் புரிந்து கொண்டு விட்டேன். இருப்பினும் என் நண்பனுக்காக புத்தரை பார்க்க நான் தயாராகிறேன். செல்வோம், புத்தரை பார்ப்போம், என்னதான் சொல்கிறார் என்று கேட்போம். எவ்வளவு எவ்வளவு கதைகள், எவ்வளவு எவ்வளவு பதில்கள். புத்தரை தேடி அழகையில் எவ்வளவு கேள்விகள், எவ்வளவு கதைகள், எவ்வளவு பதில்கள். அவை அனைத்தும் இவர்களை இந்த இடத்திற்குத்தான் அழைத்து வந்தன. சவரகரி என்னும் இந்த இடத்திற்கு வந்தவுடன் முதலில் தென்பட்ட கதவை தட்டி பிச்சை கேட்கையில் பிச்சையிட வந்த பெண்ணிடம் ஒரு கேள்வி கேட்டனர். நாங்கள் மகாபுருஷரை பார்க்க வந்திருக்கிறோம், புத்தரை பார்க்க வந்திருக்கிறோம். அவரை நீங்கள் பார்த்ததுண்டா? அவர் எங்கே இருப்பார் என்று. புத்தரை அவ்வப்போது நான் பார்த்திருக்கிறேன். அவ்வப்போது பிச்சை பாத்திரத்துடன் வருவார். இங்கிருக்கும் கதவுகளை தட்டுவார். அவரது பாத்திரம் நிறையும், உடனே திரும்பிவிடுவார். அவர் திரும்பி செல்லும் இடம் அருகில் இருக்கும் ஜீத்தவனா என்ற இடம். அங்கே இருக்கும் அனந்த பித்திகா என்ற பூங்காவில் அவர் வாழ்ந்திருக்கிறார். அங்கே ஆயிரக்கணக்கான சீடர்கள் இருப்பதற்கான இடம் இருக்கிறது. உங்கள் இருவருக்கும் கட்டாயம் அங்கே இடம் கிடைக்கும், நீங்கள் செல்லலாம் என்றார். சற்றும் நேரம் தாமதிக்காமல் இருவரும் ஜீத்தவனத்தை நோக்கி நடக்க துவங்கினர். ஜீத்தவனத்தில் ஒரு பெரிய மரத்தினடியே எத்தனை எத்தனை ஆயிரக்கணக்கான சீடர்கள் சுற்றி வருகிறார்கள். கல்லறியப்பட்ட தேன்கூட்டை சுற்றி வரும் தேனிகளைப் போல முணுமுணுத்து கொண்டு ஆன்மீகம் பேசிக்கொண்டு அந்த மரத்தை சுற்றி சுற்றி வருகின்றனர். இரவு அங்கேயே ஓய்வெடுத்தனர். விடிந்தது புத்தருடன் சேர்ந்து பிச்சை எடுக்க சென்றனர். ஆயிரக்கணக்கான சீடர்களுக்கு நடுவே புத்தர் யார் என்று கோவிந்தனுக்கு தெரியவில்லை. ஆனால் சித்தார்த்தன் உடனடியாக புத்தரை கண்டுபிடித்து விட்டான். இவ்வளவு அமைதியான அழகான ஒரு முகம் புத்தருக்கு மட்டும்தான் இருக்க முடியும். அந்த முகத்தில் சந்தோஷம் தெரியவில்லை, அந்த முகத்தில் துக்கம் தெரியவில்லை. ஏதும் அற்ற ஒரு அமைதியான குழந்தையை ஒத்த முகமது. நடக்கையில் அவர் கை எவ்வளவு அமைதியாக நகர்கிறது, ஒவ்வொரு விரலும் எவ்வளவு அமைதியாக அசைகிறது. அதில் ஒரு தேடல் இல்லை, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை, ஆசையும் இல்லை. ஒரு குருவிக்கு கூட பத்தாத உணவை பிச்சையாக வாங்கி சாப்பிட்டு விட்டு புத்தர் மீண்டும் ஜீத்தவனத்திற்கு வந்தார். மாலை நேரமானது, வெப்பம் தணிந்தது. புத்தர் பேச துவங்கினார். இந்த மனிதன் என்னதான் பேசப் போகிறார் என்ற ஆர்வம் சித்தார்த்தனுக்குள் இருந்தது. ஆனால் இருப்பினும் ஒரு மனிதனால் ஆன்மீகத்தை, முக்தியை, ஞானத்தை கற்பிக்க முடியாது என்ற சந்தேகமும் அவனுக்குள் இருந்தது. இருப்பினும் புத்தர் பேசுவதை கேட்க வேண்டிய ஆர்வம் அவனுக்குள் இருந்து கொண்டேதான் இருந்தது. புத்தர் பேச துவங்கினார். துன்பத்தை பற்றி பேசினார், ஆசையை பற்றி பேசினார். ஆசைதான் துன்பத்திற்கு காரணம் என்பதை பற்றி பேசினார். அதிலிருந்து விடுபடுவதற்கான எட்டு வழிகளை பற்றியும் பேசினார். வியந்து போனான் சித்தார்த்தன். புத்தர் பேசி முடித்த பிறகு அங்கிருந்த பலரும் புத்தரிடம் சென்று தன்னை சீடராக ஏற்றுக்கொள்ள வேண்டி விண்ணப்பித்தனர். புத்தரும் ஏற்றுக்கொண்டார். வெக்க குணம் கொண்ட கோவிந்தனும் ஒருடி முன்னே எடுத்து வைத்தான். புத்தரை பார்த்து என்னை உங்கள் சீடராக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றான். புத்தரும் ஏற்றுக்கொண்டார். புத்தர் அந்த இடத்தை விட்டு மறைந்த பிறகு கோவிந்தன் ஆத்திரம் கொண்டான். சித்தார்த்தா, புத்தர் பேசியதை நீ கேட்டாய் அல்லவா? எவ்வளவு இனிமையான, எவ்வளவு அர்த்தம் நிறைந்த வார்த்தைகள். உனக்கு ஞானம் வேண்டாமா? உனக்கு முக்தி வேண்டாமா? நான் அவரிடம் சீடராக சேர்ந்து விட்டேன், நீ ஏன் இன்னும் சேரவில்லை என்றான். சித்தார்த்தன் மிகவும் சந்தோஷப்பட்டான். கோவிந்தா, எனக்கு மிகவும் ஆனந்தமாக இருக்கிறது. உனக்காக ஒரு அடியை நீ எடுத்து வைத்து விட்டாய். எப்பொழுதும் சிறு வயதிலிருந்தே எனது நிழலாக என்னை பின்தொடர்ந்தே நடந்து வருவாய். அப்போதெல்லாம் நான் சிந்திப்பேன், இந்த கோவிந்தன் அவனுக்காக ஒரு அடியை எடுத்து வைக்க மாட்டானா, அவனுக்கான ஒரு பாதையை தேர்ந்தெடுக்க மாட்டானா என்ற ஒரு ஆசை, பேராசை எனக்குள்ளே இருந்து கொண்டே இருந்தது. இப்பொழுது அது நிறைவேறிவிட்டது. கோவிந்தன் அவனுக்காக ஒரு அடி எடுத்து வைத்து விட்டான், அவனுக்கான பாதையை தேர்ந்தெடுத்து விட்டான். கோவிந்தா, இந்த பாதைதான் உனக்கான பாதை. இதில்தான் நீ நடக்க வேண்டும். உனக்கு முக்தி கிடைக்க வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்கிறேன் என்றான். கோவிந்தன் சொன்னான், சித்தார்த்தா, ஏதேதோ பேசுகிறாயே. புத்தருடன் நீயும் சீடராக வேண்டும் என்பதே எனது ஆசை என்றான். கோவிந்தனின் தோளை பிடித்தான் சித்தார்த்தன். கோவிந்தா, நான் பேசுவதை ஒழுங்காக நீ கவனிக்கவில்லை என்று நினைக்கிறேன். உனக்கான பாதையை நீ தேர்ந்தெடுத்து விட்டாய். இதுதான் உனக்கான பாதை. இதில் நீ நிற்காமல் நடந்து செல். உனக்கு முக்தி கிடைக்க வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்கிறேன் என்றான். இப்பொழுது கோவிந்தனுக்கு புரிந்துவிட்டது. சித்தார்த்தன் தன்னை விட்டு வெகு தூரம் சென்று விட்டான். சித்தார்த்தனின் பாதையில் அவன் நடக்க துவங்கிவிட்டான். சித்தார்த்தன் தன்னுடன் இல்லை என்பதை புரிந்து கொண்டான். சித்தார்த்தா என்று அழுதான். அன்று இரவு இருவரும் வெகு நேரம் நடந்து கொண்டிருந்தனர். தூக்கம் இருவருக்குமே வரவில்லை. பகல் விடிந்தது. அனைத்து சீடர்களும் தனது வேலையை செய்வதற்காக புறப்பட்டனர்.
கோவிந்தனும் தன் சிறு வயதிலிருந்து தனது உயிராக நினைத்துக் கொண்டிருந்த சித்தார்த்தனை விட்டு பிரிந்து சென்றான். சித்தார்த்தன் தனியாக ஜீத்தவனத்தில் நடந்து கொண்டிருந்தான். புத்தரை அப்பொழுது எதர்ச்சியாக பார்த்தான். புத்தரிடம் தைரியத்தை வரவழைத்து கொண்டு போய் பேசினான். மகாபிரபுவே, நீங்கள் பேசிய அனைத்து விஷயமும் மிகவும் அற்புதமாக இருந்தது, அர்த்தமுள்ளவையாக இருந்தது. ஒரு நேர்கோட்டில் சென்றது, ஒரு சங்கிலி போல் எங்கேயும் பிளவின்று சென்றது. இதை கேட்ட எனது நண்பன் உங்களது சீடனாகிவிட்டான். நான் இப்போது எனது பாதையில் நடக்க துவங்குகிறேன். என் பாதையில் செல்லும் முன்பு உங்களிடம் எனது கருத்தை சொல்ல வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். உங்கள் பேச்சு ஒரு சங்கிலி போல் இருந்தாலும் முடிவில் ஏதும் அதில் இல்லை. அது ஏதோ ஒரு வெற்றிடத்தை நோக்கி செல்வது போல் நான் உணர்கிறேன். உங்களிடம் நான் குறை கூறவில்லை, உங்களை நான் சந்தேகப்படவில்லை. நீங்கள் சொல்வதில் அர்த்தமில்லை என்று நான் சொல்லவில்லை. நீங்கள் முக்தி அடையவில்லை என்று நான் சொல்லவில்லை. இந்த உலகம் சொல்லும் அந்த மகா புருஷர் புத்தர் நீங்கள்தான் என்பதில் எனக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இருப்பினும் நீங்கள் இந்த முக்தியை, இந்த ஞானத்தை எவ்வாறு அடைந்தீர்கள்? உங்கள் பயிற்சி மூலியமாக, உங்கள் முயற்சி மூலியமாக, உங்கள் தியானத்தின் மூலியமாக, உங்கள் தேடல் மூலியமாக, உங்கள் பயணம் மூலியமாகத்தான் நீங்கள் இதை கற்றுக்கொண்டீர்கள். ஏதோ ஒரு நபர் உங்களுக்கு இதை கற்பிக்கவில்லை. ஏன் கற்பிக்கவில்லை? எனக்கு ஒரு ஐயம் இருக்கிறது, இதை யாராலும் கற்பிக்க முடியாதோ என்று. புத்தரால் இதை கற்பிக்க முடியாதென்று நான் சொல்லவில்லை. ஆனால் மொழியில் இதை கற்பிக்க வார்த்தைகள் இல்லை என்பதே எனது ஐயம். அதனால் புத்தரால் கூட இந்த விஷயங்களை கற்பிக்க முடியாது. இதை அவரவர் அவரவர் பாதையில் நடந்து, அவரவர் தேடல் மூலியமாக, அவரவர் பயணத்தின் மூலியமாக, அவரவர் பயிற்சியின் மூலியமாக மட்டுமே அடைய முடியும். இந்த ஆன்மீக அறிவை உங்களாலும் எனக்கு கடத்த முடியாதோ என்ற ஐயம் எனக்கு இருக்கிறது. அதனால்தான் உங்களை விட்டு பிரிந்து செல்கிறேன் என்றான். அரை சிரிப்புடன் புத்தர் சித்தார்த்தனை பார்த்து சொன்னார், மிகவும் அழகாக நீ பேசுகிறாய். இந்த அளவுக்கு அதிகமான அறிவிடமிருந்து ஜாக்கிரதையாக இரு என்று சொல்லி விலகி சென்றார். சித்தார்த்தன் புத்தரை வெகுநேரம் பார்த்து கொண்டிருந்தான். இந்த உலகில் சித்தார்த்தன் இவ்வாறு ஒரு மனிதனை ரசித்ததில்லை, இவ்வாறு ஒரு மனிதனை நேசித்ததில்லை. இந்த புத்தர் யார் என்று இவனுக்கு தெரியாது. ஆனால் பார்த்த புத்தர் இவனுக்குள் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து விட்டார். புத்தரை இவனால் நேசிக்காமல் இருக்க முடியவே இல்லை. அப்பொழுது இந்த புத்தர் ஏதோ ஒரு முக்தியை, ஏதோ ஒரு ஞானத்தை கட்டாயம் அடைந்திருக்கிறார் என்பதை உணர்ந்தான். இவ்வளவு அழகான முகம், குழந்தையொத்த முகம் எப்படி புத்தருக்கு கிடைத்தது? எப்படி இவ்வளவு மென்மையாக நடக்க முடிகிறது அவரால்? புத்தரிடம் இருக்கும் இதே ஞானத்தை தானும் அடைய வேண்டும் என்ற முடிவை அன்று எடுத்தான். சித்தார்த்தன் அந்த காட்டை விட்டு நடக்கையில் புத்தர் பின்தங்கினார். கோவிந்தனும் பின்தங்கினான். ஜீத்தவனமும் பின்தங்கியது. சிந்தித்து கொண்டே நடந்து கொண்டிருந்தான். அப்போது ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டான். தான் இன்னும் சிறுபிள்ளை கிடையாது, தான் ஒரு மனிதனாக மாறிவிட்டதை புரிந்து கொண்டான். ஒரு பாம்பு தன் சட்டையை கலட்டி எறிவது போல் அவனும் பல விஷயங்களை கலட்டி எறிந்திருந்தான். அதில் மிகவும் முக்கியமானது தனக்கு ஏதோ கற்பிக்கப்பட வேண்டும், கற்பிக்க ஏதோ ஒரு நபர் இருக்கிறார் என்ற எண்ணம்தான். மேலும் சில தூரம் நடந்து கொண்டிருந்தான். அப்பொழுது ஒரு கேள்வி அவனுக்குள் வந்தது. ஆமாம், தனக்கு எதை கற்பிக்கப்பட வேண்டும் என்று நாம் விரும்பினோம்? நமக்கு எதை ஒருவர் கற்பிப்பார் என்று ஏங்கிக் கொண்டிருந்தோம். புத்தர் எதை கற்பிக்க முயற்சி செய்கிறார்? சில தூரம் நடந்து சென்றான். அப்பொழுது அவனுக்கு பதிலும் கிடைத்தது. அந்த பதில் சுயம். நான் யார் என்பதை தான் அடுத்தவர் தமக்கு கற்பிக்க வேண்டும் என்று ஏங்கிக் கொண்டிருந்தான். நான் யார் என்பதை எப்பொழுது நான் புரிந்து கொள்கிறேனோ அப்பொழுதுதான் நான் என்ற எண்ணத்திலிருந்து விடுபட முடிகிறது. நான் யார் என்பதை நான் புரிந்து கொள்ளாவிடில் நான் என்ற என்னிடமிருந்தே நான் ஓடத்தான் செய்கிறேன், ஒளியத்தான் செய்கிறேன். சிலர் இப்படிப்பட்ட ஓடி ஒளிதலை மதுவிலும் மாதுலும் சூதிலும் தேடி அலைகின்றனர். சிலர் சித்தார்த்தனைப் போலவே தியானத்திலும் மூச்சு பயிற்சியிலும் விரதத்திலும் தேடி அலைகின்றனர். சித்தார்த்தன் இனி தேடி அலையப் போவதில்லை. யாரையும் கற்பிக்க அனுமதிக்கவும் போவதில்லை. சித்தார்த்தனுக்கு புதிய விழிப்புணர்வு வந்திருந்தது. இந்த புதிய விழிப்புணர்வுடன் இந்த உலகத்தை பார்க்கையில் இந்த உலகம் அழகானதாக தெரிந்தது, மேலும் வண்ணமயமாக தெரிந்தது, மேலும் மாயாஜாலம் பொருந்தியதாக தெரிந்தது. இந்த மாயாஜால உலகின் நடுவே நின்று விழிப்புணர்வுடன் சிந்தித்து கொண்டிருந்தான் சித்தார்த்தன். நான் எவ்வளவு முட்டாளாக இருந்திருக்கிறேன்! ஒரு புத்தகத்தை படிக்க நினைக்கும் எவரும் அந்த புத்தகத்தை கிழித்தெறிந்து விட்டு அந்த புத்தகத்தை படிக்க முடியவில்லையே என்று புலம்புவதில்லை. நானோ சித்தார்த்தன் என்னும் புத்தகத்தை படிக்க ஆசைப்பட்டேன். அந்த புத்தகத்தை பொறுமையாக, ஒவ்வொரு வார்த்தையாக நேசித்து படிக்காமல், அந்த புத்தகத்தை தியானம் மூலியமாகவும் பசி மூலியமாகவும் பட்டினி மூலியமாகவும் கிழித்தெறிந்து விட்டு அந்த புத்தகத்தை படிக்க முடியவில்லையே என்று புலம்பித் திரிகிறேன். இதற்கு மேல் நான் எதையும் கற்க நினைக்கப் போவதில்லை. பொறுமையாக என் வாழ்க்கையை வாழப்போகிறேன். என் வாழ்க்கையை கவனிக்கப் போகிறேன். கவனித்தல் மூலியமாக சித்தார்த்தன் யார் என்பதை நானே புரிந்து கொள்ளப் போகிறேன். சித்தார்த்தன் யார் என்று நான் புரிந்து கொண்டால் சித்தார்த்தனிடமிருந்து எனக்கு விடுதலை கட்டாயம் கிடைக்கும் என்று நினைத்தான். பொறுமையாக நடந்து கொண்டிருந்தவன் திடீரென நின்றான். எங்கே நாம் நடக்கிறோம்? நம் தந்தையிடமா? நம் வீட்டிற்கா? நம் தந்தையிடம் சென்று என்ன செய்யப் போகிறோம்? யாருக்கு பூஜை செய்வோம்? எந்த பாடலை பாடுவோம்? இப்பொழுது நாம் தான் ஒரு பிராமணன் இல்லையே, நாம் ஒரு சமணனும் இல்லை.
புத்தரின் சீடரும் இல்லை. நான் யார்? அவனுக்கு புதிதாக இதயத்தில் ஒரு குளிர்ந்த உணர்வு வந்தது. இந்த உணர்வு ஒரு சிறு குருவிக்கும் ஒரு சிறு விலங்குக்கும் இருக்கக்கூடிய உணர்வு. இந்த உலகத்தில் தான் தனியாக இருக்கிறோம் என்ற ஒரு மாபெரும் தனிமை உணர்வுதான் அது. கோவிந்தன் புத்தருடன் சேர்ந்து விட்டான். அவனைப் போலவே பேச, அவனைப் போலவே செயல்பட ஆயிரக்கணக்கான சகோதரர்களும் நண்பர்களும் அவனுக்கு இருக்கிறார்கள். ஆனால் சித்தார்த்தனுக்கு யார் இருக்கிறார்? சித்தார்த்தன் எந்த கூட்டத்தையும் சேர்ந்தவன் கிடையாது. சித்தார்த்தன் எந்த மொழியை பேசப் போகிறான்? சித்தார்த்தன் தனிமையில் இருக்கிறான். அப்பொழுதுதான் அவனுக்கு ஒரு விழிப்புணர்வு வந்தது. சித்தார்த்தன் உண்மையில் தனிமையில் இல்லை, தனிமையில் இருப்பது கோவிந்தன் தான். எப்பொழுது ஒரு கூட்டத்தை நாம் ஏற்கிறோமோ அப்பொழுதுதான் நாம் தனிமையில் இருக்கிறோம். பிராமணனாக இருந்த பொழுது சமணனாக இருக்க முடியவில்லை, சமணனாக இருந்த பொழுது புத்தனுடன் சேர முடியவில்லை, புத்தனுடன் சேர்ந்த பொழுது திரும்பவும் பிராமணனுடன் சேர முடியவில்லை. எப்பொழுது ஒரு கூட்டத்தை நான் ஏற்கிறேனோ அந்த கூட்டத்தில் மட்டுமே நான் இருக்கிறேன், அப்பொழுதுதான் நான் தனிமையில் இருக்கிறேன். இப்பொழுது எந்த ஒரு கூட்டத்தையும் ஏற்காமல் தனியாக நிற்கும் எனக்கு தனிமை இல்லை. ஏனென்றால் அனைத்து கூட்டமும் என் கூட்டம்தான். அனைத்து மனிதர்களிடமும் என்னால் அன்பு காட்ட முடியும், அனைத்து உயிரிடமும் என்னால் அன்பு காட்ட முடியும் என்பதை புரிந்து கொண்டான். இதுதான் சித்தார்த்தனுக்கு வந்த புதிய விழிப்புணர்வு. பொறுமையாக நடக்க துவங்கினான். எங்கே நடக்கிறான்? தன் வீட்டிற்கா? தந்தையிடமா? பிராமணர்களிடமா? சமணர்களிடமா? புத்தனிடமா? எங்கே நடக்கிறான்? எங்கே நடக்கிறான் என்று அவனுக்கே தெரியாது. எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் புது விஷயத்தை கற்றுக்கொண்டே வந்தான் சித்தார்த்தன். அவனுடன் சேர்ந்து அவனது உலகமும் மாறிக்கொண்டே வந்தது. அவன் பார்த்த மலையும் மரமும் செடியும் கொடியும் மலரும் மேகமும் வானவில்லும் மழையும் மிருகங்களும் பாடும் குருவிகளும் அவனுக்கு மாயையாகவே தெரிந்தது. இவை அனைத்தும் தனது சிந்தனையால் சீரழிக்கப்பட்டவை என்பதை உணர்ந்தான். ஒரு மனிதன் பல விஷயங்களை வாழ்க்கையில் பார்க்கிறான். அவன் பார்க்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் உண்மையாக அவன் பார்ப்பதில்லை. அதை பற்றி அவன் என்ன கற்று வைத்திருக்கிறானோ, என்ன தெரிந்து வைத்திருக்கிறானோ அதையே மறுபடியும் வெளியில் பார்க்கிறான். ஒருவேளை அவன் கற்றதையும் அவனுக்கு தெரிந்ததையும் அவன் புரிந்து வைத்திருக்கிற விஷயங்களையும் கொஞ்சமாக மறந்து வெளியில் இருக்கும் நிகழ்வுகளை பார்த்தால் உண்மையில் அந்த குருவியும் அந்த மிருகமும் எவ்வாறு இருக்கிறது, அது உண்மையில் என்ன என்பதை அவனால் பார்க்க முடியும். இப்பொழுது சித்தார்த்தனுக்கு இது புரிந்துவிட்டது. அதனால் அவன் பார்க்கும் ஒவ்வொரு விஷயமும் புதிதாக தெரிந்தது. பல முறை பார்த்த அதே விஷயங்கள்தான், ஆனால் இதுவரை அவன் பார்க்காத விஷயம் போல் தோன்றியது. சூரியன் வேறு விதமாக சுட்டது. மரத்தின் நிழல் வேறு விதமான குளிர்ச்சியை அவனுக்கு தந்தது. பூசணிக்காயும் வாழைப்பழமும் வேறு விதமான சுவையை அவனுக்கு கொடுத்தது. நடந்து கொண்டே இருந்தான். வழியில் ஒரு ஆறு வந்தது. ஆறை கடக்க வேண்டிய தேவை வந்தது. இரவானதால் இப்பொழுது நதியை கடக்க முடியாது என்றான் படகோட்டி. தன் குடிசையில் வந்து தங்குமாறும் கேட்டான். படகோட்டியின் குடிசையில் தங்கி கொண்டிருந்த சித்தார்த்தனுக்கு ஒரு கனவு. கனவில் கோவிந்தன். கோவிந்தன் முகத்தில் மிகப்பெரிய சோகம். ஏன் சோகமாய் இருக்கிறாய் கோவிந்தா என்றான். என்னை ஏன் விட்டு சென்றாய் சித்தார்த்தா என்று அளவும் துவங்கினான் அவன். கோவிந்தனை இறுக்கி அணைத்து கொண்டான். கண்ணை மூடி துறந்து பார்த்தான். அது கோவிந்தன் இல்லை, மிகவும் அழகான ஒரு பெண். அந்த பெண்ணின் உதடு எவ்வளவு சிவந்திருக்கிறது! சிவந்த உதட்டை பார்த்த சித்தார்த்தனால் அவன் ஆசையை கட்டுப்படுத்த முடியவில்லை. உடனடியாக அந்த பெண்ணின் உதட்டில் ஒரு முத்தத்தை கொடுத்தான். சற்று குனிந்து பார்த்தான். எவ்வளவு அழகான மார்பகங்கள்! சித்தார்த்தனுக்காகவே அந்த மார்பகத்தில் அமிர்தம் வழிந்தது. அதை கண்ட சித்தார்த்தன் அதை பருகவும் செய்தான். உலகில் இருக்கும் அனைத்து சுவையையும் உணர்ந்தான், அனைத்து போதையையும் உணர்ந்தான், அனைத்து ஞானத்தையும் அது அவனுக்கு கொடுப்பதாகவும் கவனித்தான். கொஞ்சம் கொஞ்சமாக கனவு தீர்ந்தது. பகலானது. அந்த நதியை கடக்க படகோட்டியுடன் படகில் சென்று கொண்டிருந்தான். படகோட்டியே, உனக்கு கொடுக்க என்னிடம் பணம் இல்லை, எந்த பொருளும் இல்லை என்றான். எனக்கு கொடுப்பதற்கு உன்னிடம் எதுவும் இல்லை என்பது எனக்கு தெரியும். தெரிந்தேதான் உதவி செய்தேன். ஏதும் எதிர்பார்த்து இந்த உதவியை செய்யவில்லை. இந்த நதியிடமிருந்து பல விஷயங்களை நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். அதில் முக்கியமான ஒரு விஷயம், ஒவ்வொன்றும் திரும்ப வரும் என்பதுதான். நீயும் கட்டாயம் திரும்ப வரப்போகிறாய். அப்பொழுது என்னை மறக்காமல் இரு, என்னுடன் நண்பனாயிரு. அதுதான் நீ எனக்கு கொடுக்க வேண்டிய ஊதியம் என்றான். சித்தார்த்தன் நதியை கடந்து நடக்க துவங்கினான். ஒரு கிராமத்தை வந்து அடைந்தான். கிராமத்தின் வாயிலில் ஒரு ஓடை ஓடிக்கொண்டிருந்தது. அந்த ஓடையில் ஒரு பெண் துணி துவைத்து கொண்டிருந்தாள். பெண்ணே, நகரத்திற்கு போவதற்கான பாதை எது என்றான். அந்த பெண் பொறுமையாக ஓடையிலிருந்து எழுந்து மேலே வந்தாள். சித்தார்த்தனை பார்த்தவுடன் சித்தார்த்தனின் அழகில் மயங்கி போனாள். நீங்கள் ஒரு சமணரோ? சமணர்கள் காட்டில்தானே இருப்பார்கள், உண்ணவே மாட்டார்களாமே, நிறைய மாயஜாலம் செய்வார்களாமே என்று கேள்வி மேல் கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தாள். ஒவ்வொரு கேள்வி கேட்கும் பொழுதும் ஒரு அடி முன்னே எடுத்து வந்தாள். கடைசியாக அவளது இடது காலை சித்தார்த்தனின் வலது கால் மீது எடுத்து வைத்தாள். காமசூத்திரத்தில் மரம் ஏறுதல் என்று சொல்லப்படும் விளையாட்டின் முதல் படி அது. அவளது அழகிய உதட்டை, எச்சில் நிறைந்த அந்த உதட்டை சித்தார்த்தன் கவனிக்காமல் இல்லை.
துணி துவைக்கும் பொழுது நீர் சிந்திய அவளது முகத்தையும் சித்தார்த்தனால் ரசிக்க முடியாமல் இருக்க முடியவில்லை. அவன் உடனடியாக அந்த பெண்ணின் உதட்டில் ஒரு முத்தத்தை கொடுத்தான். நேற்று இரவு அவனுக்கு வந்த கனவு அவனுக்கு நினைவு வந்தது. நேற்று கனவில் பருகிய அதே அமிர்தத்தை இப்பொழுதும் பருகினான். திடீரென்று எங்கிருந்தோ அவனுக்குள்ளிருந்து வேண்டாம் என்ற ஒரு குரல் கேட்டது. அந்த பெண்ணிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு நடக்க துவங்கினான். நகரை வந்து சேர்ந்தான். ஒரு அழகிய பூங்கா இருந்தது. பூங்காவிற்கு வெளியே மக்கள் அங்குமிங்கும் நடந்து கொண்டிருந்தார்கள். சிலர் கையில் பெட்டி இருந்தது, சிலர் கையில் கூடைகள் இருந்தது. ஆனால் ஒரு நான்கு பேர்கள் கையில் மட்டும் ஒரு பல்லக்கு இருந்தது. பல்லக்கிற்குள் ஒரு அழகிய பெண் இருந்தாள். எவ்வளவு சிவந்த உதடுகள், கரிநீல கண், பச்சையும் மஞ்சளும் சேர்ந்த ஒரு ஆடை. அந்த ஆடைக்கு நடுவே மார்பகத்தை தேடினான் சித்தார்த்தன். அந்த பெண்ணின் அழகில் மயங்கினான். குனிந்து வணக்கமும் தெரிவித்தான். அந்த பெண் சித்தார்த்தனை பார்த்து சிரித்துவிட்டு தலையசைத்துவிட்டு சென்றாள். அவளின் பெயர் என்னவென்று கூட்டத்தில் கேட்டு தெரிந்து கொண்டான். அவளது பெயர் கமலா. அந்த பல்லக்கை பின்தொடர்ந்து செல்ல வேண்டும் என்று எண்ணினான். அப்பொழுதுதான் ஒன்று நினைவுக்கு வந்தது. அந்த பெண் மட்டும்தான் அவனை பார்த்து புன்னகைத்தாள். கூட இருந்த பணியாட்கள் அனைவரும் இவனை ஒரு பிச்சைக்காரனை பார்ப்பது போல, ஒரு அழுக்கானவனை பார்ப்பது போல, ஒரு ஏழையை பார்ப்பது போல்தான் பார்த்தார்கள். இப்பொழுது ஒரு முடிவை எடுத்து விட்டான். அவன் வாழ்க்கையில் ஒரு குறிக்கோள் வந்துவிட்டது. அந்த குறிக்கோள் தான் கமலா. தேடி அலைந்தான். ஒரு சவர தொழிலாளியின் பணியாளை நண்பனாக்கி கொண்டான். அந்த பணியாளுக்கு பெருமாள் மீது இஷ்டம் அதிகம் என்பதை புரிந்து கொண்டு பெருமாள் கதையும் லக்ஷ்மி கதையும் சொல்லி அவனை ஏமாற்றினான். இலவசமாக சவரம் செய்து கொண்டான். முடிவெட்டி கொண்டான். எண்ணெய் தேய்த்து கொண்டான். ஒரு புதிய ஆடையும் வாங்கி உடுத்தி கொண்டான். கமலாவை மறுநாள் பார்க்க சென்றான். கமலா திரும்பவும் அதே பல்லக்கில் சென்று கொண்டிருந்தாள். மறுபடியும் வணக்கம் வைத்தான். கமலா சிரித்துவிட்டு தலையசைத்துவிட்டு சென்றாள். கடைசியாக சென்ற பணியாளிடம் கமலாவை பார்க்க ஒரு பிராமண பையன் வந்திருப்பதாக சொல் என்று சொன்னான். கமலாவும் அவனை உள்ளே வர சொன்னாள். ஒரு அறைக்குள் சென்றான். கமலா ஒரு படுக்கையில் படுத்து கொண்டிருந்தாள். சித்தார்த்தனையும் படுக்கைக்கு அழைத்தாள். உங்களுக்கு கொடுப்பதற்கு என்னிடம் பணமில்லை. நான் இங்கே வந்ததற்கு வேற ஒரு காரணம் இருக்கிறது. உங்களிடம் ஒரு விஷயத்தை சொல்லி செல்லத்தான் வந்தேன். நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள். கனவில் கூட சித்தார்த்தன் ஒரு பெண்ணை பார்த்ததில்லை. பெண்களை பார்த்தால் தலையை குனிந்து கொள்வான். முதல் முறையாக உங்கள் அழகில் மயங்கிவிட்டான். இதற்கப்புறம் தலையை குனிந்து கொள்ள மாட்டான். உங்கள் அழகை வாழ்நாள் முழுவதும் பார்க்க ஆசைப்படுகிறான் என்றான். இதை சொல்லி நேரத்தை வீணடிக்கவா இங்கே வந்தாய்? இதை மட்டும் சொல்ல வரவில்லை, ஒரு கோரிக்கையும் வைக்க வந்தேன். எனது தோழியாக நீங்கள் இருக்க முடியுமா? எனது ஆசிரியராக நீங்கள் இருக்க முடியுமா? எனக்கு நீங்கள் வாழ்க்கையை கற்பிக்க முடியுமா என்று கேட்டான். வாய்விட்டு சிரித்தாள் கமலா. என்னை பார்க்க நிறைய பிராமணர்களும் சமணர்களும் இங்கே வருவார்கள். விலை உயர்ந்த ஆடைகளை அணிந்திருப்பார்கள். அழகான காலணி அழிந்திருப்பார்கள். வாசனை திரவம் பூசியிருப்பார்கள். முக்கியமாக பணம் வைத்திருப்பார்கள். அவர்கள் யாரும் என்னிடம் கற்பிக்க சொல்லி கேட்டதே கிடையாது. உன்னை பற்றி அவர்களுக்கு தெரியாது கமலா. நான் உன்னிடமிருந்து பாடம் கற்றுக்கொள்ள ஏற்கனவே ஆரம்பித்து விட்டேன். சவரம் செய்துவிட்டேன். முடிவெட்டிவிட்டேன். எண்ணெய் தேய்த்து விட்டேன். இப்பொழுது புதிய பாடத்தையும் கற்றுக்கொண்டு விட்டேன். என் வாழ்க்கையில் பணம் முக்கியம், ஆடை முக்கியம், நல்ல காலணி முக்கியம். இதையும் கட்டாயம் நான் அடையப் போகிறேன். மிகவும் கடினமான குறிக்கோள்களை அடைந்தவன் இந்த சமணன். கண்டிப்பாக இந்த குறிக்கோளையும் அடைவான். ஆனால் சொல் கமலா, இந்த ஆடை இல்லாமல், பணம் இல்லாமல், காலணி இல்லாமல் என்னை ஒரு நண்பனாக உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாதா? கட்டாயம் முடியாது சமணா. என்னை பார்க்க வேண்டுமென்றால் உனக்கு நல்ல ஆடை இருக்க வேண்டும், நல்ல காலணி இருக்க வேண்டும், முக்கியமாக அதிகம் பணம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் என்னை பார்க்க வரும்பொழுதெல்லாம் உன்னால் பணம் கொடுக்க முடியும், பரிசும் கொடுக்க முடியும். புரிகிறதா என்றாள். இப்பொழுதுதான் பிளந்த அத்திப்பழத்தைப் போல் சிவந்த ஒரு உதட்டிலிருந்து வரும் வார்த்தைகளை எப்படி என்னால் புரிந்து கொள்ளாமல் இருக்க முடியும்? எனக்கு புரிந்துவிட்டது. கட்டாயம் நான் இந்த பணத்தை பெற்றுதான் வரப்போகிறேன். இந்த பணத்தை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அதை மட்டும் சொல்லித்தருவாயா? பணம் சம்பாதிப்பது அவ்வளவு எளிமையான விஷயம் கிடையாது. அதற்கு உனக்கு ஏதேனும் தெரிந்திருக்க வேண்டும். உனக்கு என்ன தெரியும்? எனக்கு சிந்திக்க தெரியும், காத்திருக்க தெரியும், உண்ணாமல் இருக்க தெரியும். அவ்வளவுதானா? வேற என்ன தெரியும்? எனக்கு கவிதையும் தெரியும். உனக்காக ஒரு கவிதை சொல்லவா? கவிதை நன்றாக இருந்தால் எனக்கு ஒரு முத்தம் கொடுப்பாயா? கவிதையை சொன்னான். ஒரு முத்தத்தையும் பெற்றான். கமலா, முத்தம் கொடுப்பது இப்படித்தான் இருக்குமா? என் கனவில் கூட யாருக்கும் நான் முத்தம் கொடுத்ததில்லை. கமலாவுக்கு இவ்வளவு அழகாக முத்தம் கொடுக்க தெரியுமா? ஆமாம், எனக்கு நன்றாக முத்தம் கொடுக்க தெரியும். அதனால்தான் என்னிடம் பணமும் விலை உயர்ந்த ஆடைகளும் இருக்கிறது. உனக்கு என்ன தெரியும் இந்த பணத்தை சம்பாதிக்க? எனக்கு வேற என்ன தெரியும்? எனக்கு பாடல் பாட தெரியும். நிறைய பாடல் பாடியிருக்கிறேன். பாடல் எழுதக்கூட செய்வேன். ஓ, உனக்கு எழுத படிக்க தெரியுமா? எழுத படிக்க தெரியும் என்றால் கட்டாயம் உன்னால் பணம் சம்பாதிக்க முடியும் என்றாள். திடீரென ஒரு பணிப்பெண் உள்ளே வந்து கமலாவின் காதில் ஏதோ சொன்னாள்.
சித்தார்த்தா, உடனடியாக புறப்படு. என்னை பார்க்க முக்கியமான ஒரு நபர் வந்து கொண்டிருக்கிறார். அவர் கண்ணில் நீ படக்கூடாது. உடனடியாக ஓடு என்று துரத்தினாள். சித்தார்த்தன் வெளியே வந்து பெருமைப்பட்டு கொண்டான். நான் ஒரு சமணன் கிடையாது. நான் இனி பிச்சை எடுக்க வேண்டிய தேவை கிடையாது. இந்த நகர வாழ்க்கை எவ்வளவு அழகாக இருக்கிறது, எவ்வளவு எளிமையாக இருக்கிறது. கமலாவிற்கு முத்தம் கொடுப்பது எவ்வளவு எளிமையான விஷயம். அதற்கு தேவையெல்லாம் பணமும் ஆடையும் தான். கட்டாயம் அதை நான் அடைவேன் என்று நினைத்து கொண்டிருந்தான். அடுத்த நாள் காலை கமலாவை போய் பார்த்தான். நான் நினைத்தபடியே உனக்கு ஒரு வேலை கடத்தி விட்டது சித்தார்த்தா. காமசுவாமி என்ற நண்பர் எனக்கு இருக்கிறார். மிகப்பெரிய பணக்காரர், பதவி படைத்தவர். அவருக்கு ஒரு வேலைக்காரன் தேவை. எழுத படிக்க தெரிந்திருக்கணுமா? உனக்கு எழுத படிக்க தெரியும் என்பதால் நான் சிபாரிசு செய்தேன். நாளை போய் காமசுவாமியை பார். அவரிடம் வேலைக்கு சேர். கவனமாக இரு. மிகப்பெரிய பதவியில் இருக்கக்கூடியவர் அவர். அதே நேரத்தில் ரொம்பவும் அடிபணிந்து போகாதே. எனக்கு அவருக்கு நிகரான மனிதன்தான் வேணுமே தவிர அவரது அடிமை தேவை கிடையாது. பார்த்து இரு என்றார். ஆனால் நீ ஒரு பெரிய மாயஜாலக்காரன்தான். உனக்காக இந்த கமலாவே வேறு வேறு கதவை திறந்து விடுகிறாள் பாறேன். என்ன மாயாஜாலம் செய்தாய்? அதற்கு சித்தார்த்தன் சொன்னான். நேற்று உன்னிடம் ஒரு விஷயம் சொன்னேன். எனக்கு தெரிந்தவை எல்லாம் காத்திருத்தலும் சிந்தித்தலும் உண்ணாதிருத்தலும் தான். அப்பொழுது அது பயனற்றது என்று நீ சொன்னாய். இப்பொழுது பார், அதே விஷயம்தான் உன்னையே எனக்கு பெற்று தந்திருக்கிறது. ஒரு கல்லை நீரில் தூக்கி போட்டால் அந்த கல் கரையை நோக்கி வேகமான பாதையை தேர்ந்தெடுத்து செல்லும். அதே போல்தான் சித்தார்த்தனும். ஒரு குறிக்கோளை தேர்ந்தெடுத்து விட்டான் என்றால் அந்த குறிக்கோளை பற்றி மட்டும்தான் சிந்திப்பான். அதற்காக காத்திருப்பான். அதற்காக உண்ணாமல் இருப்பான். அந்த குறிக்கோளை மிக வேகமாக சென்றடைவான். இதைதான் நான் சமணர்களிடமிருந்து கற்றேன். இதை முட்டார்கள் பார்த்து மாயஜாலம் என்று சொல்வார்கள், பேய் வித்தை என்று சொல்வார்கள். உண்மையாய் பேய் என்று ஒரு விஷயம் கிடையாது. இதை அனைவராலும் செய்ய முடியும். அதற்கு காத்திருக்க தெரிய வேண்டும், உண்ணாமல் இருக்க தெரிய வேண்டும், சிந்திக்க தெரிய வேண்டும். பேசி முடித்துவிட்டு கமலாவிற்கு இன்னொரு முத்தத்தை கொடுத்துவிட்டு அங்கிருந்து சென்றான் சித்தார்த்தன். மிகப்பெரிய பணக்கார வீட்டிற்குள் காமசுவாமியை சந்திக்க சித்தார்த்தன் நுழைந்தான். வா சித்தார்த்தா, கேள்விப்பட்டேன். படித்த பிராமணன் ஒருவன் வியாபாரியாகப் போகிறானாமே? நான் பிராமணன் அல்ல, சமணன். சமணனா? சமணன் உடைமைகள் அற்றவன் என்று சொல்வார்களே. ஆமாம், என்னிடம் எந்த ஒரு உடைமையும் கிடையாது. உடைமைகள் அற்றவன் தான் நான். உடைமைகள் அற்றவனா? சாப்பாட்டுக்கும் ஆடைக்கும் என்ன செய்வாய்? ஓ, சமணன் என்பவன் உடைமைகள் அற்றவன். ஆனால் உணவுக்கும் உடைக்கும் பிச்சை என்ற பேரில் அடுத்தவர்களின் உடைமையை அபகரித்து கொள்வான். சரியா? ஆமாம், சரிதான். சமணன் அடுத்தவர்களின் உடைமையை வாங்கிக் கொள்ளத்தான் செய்கிறான். வியாபாரியும் கூட அடுத்தவன் உடைமையை தான் வாங்கிக் கொள்கிறான். ஆமாம், ஒரு வியாபாரியாக நான் அடுத்தவன் உடைமையை வாங்கிக் கொள்ளத்தான் செய்கிறேன். மாறாக நிறைய பொருட்களை அவர்களுக்கு கொடுக்கிறேன். நீ எதை கொடுக்கிறாய்? ஆமாம், இவ்வுலகில் இருக்கும் ஒவ்வொருவரும் ஏதேதோ விஷயங்களை கொடுக்கிறார்கள். அதற்காக ஏதேதோ விஷயங்களை பெற்றுக்கொள்கிறார்கள். அது இருக்கட்டும், நீ எதை கொடுத்தாய்? ஒவ்வொரு மனிதனும் தன்னிடம் எது இருக்கிறதோ அதைத்தான் கொடுக்கிறார்கள். ஒரு வியாபாரி பொருட்களை கொடுக்கிறான். ஒரு விபச்சாரி உடலை கொடுக்கிறாள். ஒரு விவசாயி தன்னிடம் இருக்கும் அரிசியை கொடுக்கிறான். நான் எனக்கு உதவும் வாய்ப்பை அடுத்தவர்களுக்கு கொடுத்தேன். ஒரு சமணனுக்கு பிச்சை புரியும் வாய்ப்பை நான் அடுத்தவர்களுக்கு கொடுத்தேன். அதெல்லாம் இருக்கட்டும், இப்பொழுது என்ன செய்ய முடியும்? உன்னால் உனக்கு என்னத்தான் தெரியும்? எனக்கு சிந்திக்க தெரியும், காத்திருக்க தெரியும், உண்ணாதிருக்க தெரியும். இதை வைத்து நான் என்ன செய்வது? இதில் என்னத்தான் பயன்? உதாரணத்துக்கு, நீ உண்ணாமல் இருப்பதால் என்ன பயன் வந்துவிடப் போகிறது? ஐயா, உண்ணாமல் இருப்பதில் பல பயன்கள் இருக்கிறது. ஒரு மனிதன் உணவு இல்லாத பொழுது அவனால் செய்ய முடிந்த மிக சிறந்த காரியம் என்ன தெரியுமா? உண்ணாதிருத்தல் தான், விரதமிருத்தல் தான். எனக்கு மட்டும் உண்ணாதிருத்தல் எப்படி என்று தெரியாமல் இருந்திருந்தால் என் வாழ்வில் வந்த அனைத்து வேலைகளையும் நான் செய்திருப்பேன். உண்ணாதிருத்தல் எப்படி என்பது எனக்கு தெரிந்ததால்தான் எனக்கு பிடித்த வேலையை மட்டும் என்னால் செய்ய முடிந்தது. உண்ணாதிருத்தலுக்கு இப்படிப்பட்ட பயன் இருக்கிறது. உன்னிடம் பேசி தைக்க முடியாது போலயே என்று சொன்ன காமசுவாமி உள்ளே சென்று ஒரு ஓலைச்சுவடியை எடுத்து வந்து சித்தார்த்தன் கையில் கொடுத்து படிக்க சொன்னான். சித்தார்த்தனும் படித்து காமித்தான். ஒரு தாளை கொடுத்து ஏதேனும் எழுது என்றான். சித்தார்த்தன் எழுதினான். எழுதுவது சிறப்பு, சிந்திப்பது அதைவிட சிறப்பு, புத்திசாலித்தனம் சிறப்பு, காத்திருத்தல் அதைவிட சிறப்பு என்று. உனக்கு எழுதவும் தெரிகிறது, படிக்கவும் தெரிகிறது. அப்பொழுது உனக்கு இங்கே இடம் உண்டு. நீ இங்கேயே தங்கிக் கொள்ளலாம். காமசுவாமி சித்தார்த்தனுக்கு வியாபாரம் பற்றிய அனைத்து விஷயங்களையும் சொல்லிக் கொடுத்தான். வியாபாரத்தை மிகவும் எளிமையாக கற்றுக்கொண்டான். வியாபாரத்தை ஒரு விளையாட்டாகத்தான் பார்த்தான் சித்தார்த்தன். அதில் பெருசாக கவலை கொள்ளவில்லை. அவ்வப்போது காமசுவாமியுடன் இருப்பான். சில நேரம் கமலாவை பார்ப்பதற்காக ஓடிவிடுவான். கமலாதான் அவனது வாழ்க்கை என்று ஆகிவிட்டது. கமலாக்காக பல பரிசுகளை வாங்கி கொடுத்தான். அப்பொழுதுதான் தெரிந்து கொண்டான், வாழ்வில் இன்பம் வேண்டும் என்றால் இன்பத்தை கொடுக்க வேண்டும் என்று. கமலாவின் இன்பத்திற்காக எப்படிப்பட்டதையும் கொடுக்கலாம் என்ற முடிவிலும் இருந்தான். காமசுவாமிக்கு சித்தார்த்தனை பிடிக்கவில்லை. தன் நண்பனிடம் அடிக்கடி சொல்லிக் கொண்டே இருப்பார்,
இந்த சமணனுக்கு வியாபாரம் வராது. வியாபாரத்தி இவனுக்குள் இல்லை. வியாபாரத்தை பற்றி இவன் கவலைப்படுவதும் இல்லை. இருந்தாலும் இவனிடம் ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் இருக்கிறது. வெற்றிக்காக இவன் எதையும் செய்வதில்லை. தோல்வியை கண்டு பயப்படுவதில்லை. நஷ்டத்தை கண்டு கவலை கொள்வதும் இல்லை. இவ்வாறான விஷயங்கள் செய்யாத இவனுக்கு வெற்றி தேடி போய் சேர்கிறது. சமணர்களிடமிருந்து ஏதோ மந்திரத்தை கற்றுக்கொண்டிருக்கிறான் போலும். நண்பர் சொன்னார், அவனை நீ பணியாளாக வைத்திருந்தால் இப்படித்தான். அவனை முதலாளியாக்கு, கண்டிப்பாக நஷ்டத்தை கண்டு கவலைப்படுவான். அவனை முதலாளியும் ஆக்கினார் காமசுவாமி. இருப்பினும் அவன் கவலை கொள்ளவில்லை. லாபம் வந்தால் எடுத்துக்கொள்வான், நஷ்டம் வந்தால் விழுந்து விழுந்து சிரிப்பான். இதை பார்த்த காமசுவாமிக்கு ஒரே கோபம். கோபமா இல்லை பொறாமையா நமக்கு தெரியவில்லை. காமசுவாமி தொடர்ந்து கவலைப்பட்டு கொண்டே இருப்பார். நமது கப்பல் கவிழ்ந்து விடுமோ? நாம் வாங்கி வைத்த பொருட்கள் வீணாகி விடுமோ? நமக்கு கடன் கிடைக்காம போய்விடுமோ? கடன் வாங்கியவன் ஊரை விட்டு ஓடி விடுவானோ? இப்படி பல கவலைகள் அவர் மனதை போட்டு குழப்பி கொண்டே இருக்கும். ஆனால் இந்த கவலைகள் சித்தார்த்தனுக்கு இல்லை என்பதை பார்த்து அவருக்கு சிறிது பொறாமையும் இருக்கத்தான் செய்தது. அந்த பொறாமையை கோபமாக மாற்றி சித்தார்த்தன் மேல் காமிக்க துவங்கினார். என் மீது கோபத்தை காட்டாதே, என்னை திட்டாதே. திட்டுவதாலும் கோபத்தாலும் எதையும் சாதிக்க முடியாது. உனக்கு என்னை பிடிக்கவில்லை என்றால் சொல், நான் தனியாக போய் வியாபாரம் செய்து கொள்கிறேன். என்னிடம் நீ இருக்க வேண்டுமென்றால் எனது நண்பனாக மட்டும்தான் நீ இருக்க வேண்டும். ஒருவேளை நான் செய்யும் நஷ்டம் உனக்கு பிடிக்கவில்லை என்றால், நஷ்டம் உனக்கு பயத்தை கொடுக்குமென்றால், அனைத்து நஷ்டத்தையும் நானே ஏற்றுக்கொள்கிறேன், லாபத்தை மட்டும் நீ வைத்துக்கொள் என்றான் சித்தார்த்தன். இதை பார்த்த காமசுவாமிக்கு இன்னும் கோபம் வந்தது. ஆனால் அந்த கோபம் சித்தார்த்தனை ஏதும் செய்யவில்லை. இப்படிப்பட்ட பல வியாபாரிகளை சித்தார்த்தன் பார்த்து விட்டான். அவர்களை குழந்தைத்தனமான மனிதர்கள், குழந்தையை ஒத்த மனிதர்கள் என்று உதாசீனப்படுத்தி சென்றான். அவன் வாழ்வில் பொருட்படுத்திய ஒரே நபர் கமலா மட்டும்தான். கமலாவிடமிருந்து பல வித்தைகளை கற்றுக்கொண்டான். காதலை கற்றுக்கொண்டான், காமத்தை கற்றுக்கொண்டான். காமம் அவனை ஆச்சரியப்படுத்தி கொண்டே இருந்தது. காமத்தில் மட்டும் எப்படி கொடுத்தலும் பெறுதலும் ஒரே மாதிரியான இன்பத்தை கொடுக்கிறது என்று வியந்து கொண்டே இருந்தான். அப்பொழுதுதான் புரிந்து கொண்டான், வாழ்க்கையில் அனைத்து விஷயங்களிலும் கொடுத்தலும் பெறுதலும் ஒரே இன்பத்தை தான் கொடுக்கும் என்று. இந்த பணம் படைத்த இன்பங்கள் இருக்கக்கூடிய வாழ்க்கையை சித்தார்த்தன் வெகு நாட்களுக்கு ரசித்து வாழ்ந்து கொண்டிருந்தான். இதைதான் சன்சாரா என்று அழைப்பார்கள். இதன் ஒரு பகுதியாக அவன் மாறவில்லை என்றாலும் காம வாழ்க்கையை ரசித்து வாழ்ந்து கொண்டுதான் இருந்தான். ஆனால் கமலாவிற்கு தெரியும், சித்தார்த்தனுக்குள் இன்னும் அந்த சமணன் உயிரோடு தான் இருக்கிறான் என்று. சித்தார்த்தன் செய்யும் செயலில் இன்னும் காத்திருத்தலின் கலை இருக்கிறது, சிந்தித்தலின் கலை இருக்கிறது, உண்ணாதிருத்தலின் கலை இருக்கிறது என்பதை அவள் உணர்ந்து கொண்டுதான் இருந்தாள். சித்தார்த்தன் பெரிய பணத்தை சம்பாதித்து விட்டான். வீட்டை வாங்கிவிட்டான். பணியாட்களை வாங்கிவிட்டான். கட்டளையிடுவது எப்படி என்பது அவனுக்கு தெரிந்துவிட்டது. வெகு நாட்களுக்கு முன்பு கடைசியாக கௌதம புத்தரை பார்த்த பொழுது, தனது நண்பன் கோவிந்தனை பார்த்த பொழுது, அவனுக்குள் அடைந்த அந்த ஆன்மீக சிந்தனை எல்லாம் இப்பொழுது ஒரு பழங்காலத்து நினைவுகள் போல் அவனுக்குள் இருந்தது. இருப்பினும் அவனுக்குள் இருக்கும் ஆன்மீக தேடல் சற்றே இருந்து கொண்டுதான் இருந்தது. ஒரு குயவன் பானை செய்யும் சக்கரத்தை சுற்றிவிட்டால் உடனடியாக அது நிற்பதில்லை, படிப்படியாக அதன் வேகம் மட்டும்தான் குறைகிறது. அதேபோல்தான் சித்தார்த்தனுக்குள் சுற்றி கொண்டிருக்கும் அந்த ஆன்மீக சக்கரமும் இப்பொழுது பொறுமையாக சுற்ற துவங்கியது. சித்தார்த்தனுக்கு அதிகமாக உண்ணுவது எப்படி என்பது தெரிந்துவிட்டது. அதிகமாக குடிப்பது எப்படி என்பது தெரிந்துவிட்டது. பெண்களுடன் நடந்து கொள்வது எப்படி என்பது தெரிந்துவிட்டது. நடனமாடும் பெண்களை ரசிப்பது எப்படி என்பது தெரிந்துவிட்டது. சூதாடுவது எப்படி என்பது தெரிந்துவிட்டது. பல்லக்கில் செல்வது எப்படி என்பது தெரிந்துவிட்டது. மெத்தையில் படுத்து உறங்குவது எப்படி என்பது தெரிந்துவிட்டது. இவை அனைத்தும் சித்தார்த்தனுக்குள் சுற்றி கொண்டிருக்கும் ஆன்மீக சக்கரத்தின் வேகத்தை சற்றே குறைக்கத்தான் செய்தது. இருப்பினும் சித்தார்த்தன் இதே செயலை செய்யும் மற்றவர்களை பார்த்து குழந்தையை ஒத்த மனிதர்கள் என்று சிரிக்கத்தான் செய்தான். காமசுவாமி புலம்பும் பொழுதெல்லாம் அவனுக்கு சிரிப்பு மட்டும்தான் வந்தது. ஆனால் காலம் போக போக அதே குழந்தையை ஒத்த மனிதனாய் அவனும் மாறத் துவங்கினான். இப்பொழுது காமசுவாமி பேசுவது அவனுக்கு சிரிப்பை மட்டும் கொடுப்பதில்லை, அப்பப்போது கோபத்தையும் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த நோய் சித்தார்த்தனின் ஆன்மாவை அடைந்து விட்டது. சித்தார்த்தனை பணம் பிடித்து விட்டது. ஒரு புதிய ஆடை ஆரம்பத்தில் வண்ணமயமாக இருக்கும், போக போக சுருங்கும், காலப்போக்கில் கிழிந்து போகும். அதுபோலதான் இந்த சன்சாரா என்ற வாழ்க்கை ஆரம்பத்தில் வண்ணமயமாக சித்தார்த்தனுக்கு தெரிந்தது. இப்பொழுது அது சுருங்கிவிட்டது, காலப்போக்கில் கிழியவும் போகிறது. சித்தார்த்தனுக்குள் சுற்றி கொண்டிருக்கும் அந்த சக்கரத்தை கடைசியாக ஒரு செயல் நிறுத்தவே செய்தது. அதுதான் சூது. சூதினால் வரக்கூடிய பயத்தை ரசிக்க ஆரம்பித்தான். பணத்தை வைத்தான், பணத்தை பெற்றான், பணத்தை இழந்தான், மறுபடியும் பணத்தை பெற்றான். வீட்டை இழந்தான், நகையை இழந்தான், உடைமைகளை இழந்தான். ஒவ்வொரு பொருளையும் இழக்கும் பொழுது அது அவனுக்கு இன்னும் பொருள் வேண்டும் என்ற ஆசையை கொடுத்தது. பணத்துக்காக ஓட ஆரம்பித்தான். அதனால் பல துன்பங்களை அனுபவிக்கவும் ஆரம்பித்தான். இப்பொழுது பிச்சைக்காரர்களிடம் அவனால் கனிவாக நடந்து கொள்ளவும் முடியவில்லை. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தானும் ஒரு குழந்தையொத்த மனிதனாக மாறுகிறோம் என்பதை கவனிக்காமலே சென்று கொண்டிருந்தான். அப்பொழுதுதான் ஒரு கனவு அவனுக்கு வந்தது. அந்த கனவு அவனது நிலைமையை அவனுக்கு காட்டியது.
கமலா அவள் வீட்டில் ஒரு பாடும் பறவையை வைத்திருப்பாள் தங்க கூண்டில் அடைத்து. அந்த பறவைதான் அன்று சித்தார்த்தனின் கனவில் வந்தது. ஒவ்வொரு நாள் காலையிலும் அந்த பறவை அழகாக பாடும். அன்று ஏனோ அந்த பறவை பாடவே இல்லை. சித்தார்த்தன் அருகில் சென்று பார்த்தான். அந்த பறவை விரைத்து இறந்து கிடந்தது. கூண்டை திறந்து கையில் எடுத்து அந்த பறவையை சாலையில் தூக்கி எறிந்தான். தூக்கி எறிந்த அந்த கணமே அவன் மனதில் மிகப்பெரிய வலி ஏற்பட்டது. அவன் தூக்கி எறிந்தது பறவையை அல்ல, அவனை என்று உணர்ந்து கொண்டான். கனவிலிருந்து விழித்தான் சித்தார்த்தன். தான் எப்பொழுதும் அமர்ந்திருக்கும் பூங்காவிற்கு சென்றான். மாமரத்தின் அடியில் உட்கார்ந்தான். வெகு நேரம் சிந்தித்தான். மாமரத்திடம் பேச துவங்கினான். மாமரமே, நாளை காலையிலிருந்து நான் இங்கே இருக்க மாட்டேன். என் பயணத்தை மேற்கொள்ளப் போகிறேன் என்றான். அடுத்த நாள் பகலில் சித்தார்த்தன் அங்கே இல்லை. காமஸ்வாமி ஆட்களை வைத்து சித்தார்த்தனை தேடினார். கமலா ஆனால் தேடவில்லை. வெகு நாட்களாக எதிர்பார்த்த ஒரு விஷயம்தான் நடந்தது போல் நடந்து கொண்டாள். சற்று மகிழ்ச்சியும் அடைந்தாள். தன் வீட்டின் கதவை பூட்டினாள். இதற்கப்புறம் யாருக்கும் உள்ளே வர அனுமதி இல்லை என்று அறிவித்தாள். பொறுமையாக நடந்து சென்றாள். தங்க கூட்டிடம் போனாள். தங்க கூட்டை திறந்தால் பறவையை பறக்க விட்டாள். பறவை வானத்தில் பறந்து கொண்டிருந்தது. சற்று குனிந்து பார்த்தாள். அவளது வயிறு சற்று வீங்கியிருந்தது. வீக்கத்திற்கு காரணம் கடைசியாக அவள் சித்தார்த்தனுடன் இருந்ததுதான். காட்டினுள் சித்தார்த்தன் வெகு தூரம் நடந்து விட்டான். எங்கே நடக்கிறான் அவனுக்கே தெரியாது. அவனுக்கு தெரிந்த ஒரே விஷயம், அவன் திரும்பி நடக்கப் போவதில்லை, அந்த பழைய வாழ்விற்கு போகப் போவதில்லை. அனைத்தையும் சுவைத்து விட்டான். இப்பொழுது அனைத்தும் அவனுக்கு திகட்டிவிட்டது. ஏதும் அவனை ஈர்க்கவில்லை. ஆன்மீக சிந்தனை கூட அவனை ஈர்க்கவில்லை. நான் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் கூட அவனை ஈர்க்கவில்லை. ஓய்வெடுக்க வேண்டும் என்று நினைத்தான். சாக வேண்டும் என்று நினைத்தான். ஏதேனும் ஒரு மின்னல் எதர்ச்சியாக தன் மீது விழுந்துவிடாதா என்று ஏங்கினான். செல்லும் வழியில் ஏதேனும் ஒரு புலி தற்செயலாக வந்துவிடாதா என்று ஏங்கினான். தான் அருந்திய மது ஏதேனும் எதர்ச்சியாக தன்னை கொன்றுவிடாதா என்று ஏங்கினான். நடந்து கொண்டே இருந்தான். ஒரு ஆறு வந்தது. ஆமாம், அதே ஆறுதான். பல வருடங்களுக்கு முன்பு படகோட்டி நீ திரும்ப வருவாய் என்று சொன்ன அதே ஆறுதான். ஆற்றங்கரையில் ஒரு தென்னை மரம் இருந்தது. அதில் சாய்ந்தான். கண்கள் இருட்டியது. தான் சாகப் போகிறோம் என்பதை உணர்ந்தான். அப்படியே தான் இறந்து தண்ணீரில் விழுந்து ஏதோ ஒரு முதலைக்கும் மீனுக்கும் உணவாக மாட்டோமா என்று ஏங்கிக் கொண்டிருந்தான். தான் சாகப் போகிறோம் என்பதை உணரவும் செய்தான். அப்பொழுது ஒரு வார்த்தை, ஒரு குரல் அவன் காதில் ஒலித்தது. பல முறை அவன் சொன்ன அதே வார்த்தைதான். எப்படி சொல்ல வேண்டும் என்பதும் அவனுக்கு தெரிந்த வார்த்தைதான். பிராமணர்கள் ஒவ்வொரு மந்திரத்தின் கடைசியிலும் சொல்லக்கூடிய புனித வார்த்தை, முழுமை பெற்ற அந்த வார்த்தை, ஓம் என்ற வார்த்தை அவன் காதில் ஒலித்தது. திடீரென விழித்து கொண்டான். தான் எவ்வளவு அற்பமான சிந்தனையை வைத்திருந்தோம், தான் சாக வேண்டும் என்பது எவ்வளவு கேவலமான ஒரு சிந்தனை என்பதை நினைத்து வெட்கப்பட்டான். திரும்பவும் கண் மூடியது. இப்பொழுது தூங்க ஆரம்பித்தான். தூங்கி விழிக்கையில் 10 வருடம் தூங்கிய உணர்வு அவனுக்கு இருந்தது. தான் எவ்வாறு இங்கே வந்தோம், தன்னை யார் இங்கு அழைத்து வந்தா என்றெல்லாம் சிந்தித்து கொண்டிருந்தான். கொஞ்சம் கொஞ்சமாக அனைத்தும் அவனுக்கு நினைவுக்கு வந்தது. இப்பொழுது அவனுக்கு முன் ஒரு நபர் உட்கார்ந்திருப்பதை கவனித்தான். மஞ்சள் நிறை ஆடை அணிந்து கொண்டு ஒரு புத்த சீடன். பார்த்தவுடனே அது யார் என்பது அவனுக்கு தெரிந்துவிட்டது. கோவிந்தா தான் அது. ஆனால் கோவிந்தனுக்கு சித்தார்த்தனை அடையாளம் தெரியவில்லை. ஐயா, நான் இந்த வழியாக நடந்து கொண்டிருந்தேன். சாக்கிய முனியின் தீவிர சீடன் நான். மற்ற புத்த சீடர்களுடன் நடந்து கொண்டிருக்கையில் நீங்கள் இங்கே உறங்கிக் கொண்டிருந்தீர்கள். இது உறங்குவதற்கு ஏதான இடம் கிடையாது. இங்கு நிறைய விஷப்பூச்சிகளும் பாம்புகளும் மிருகங்களும் வரும். உங்களுக்கு ஏதேனும் ஆபத்து வந்துவிடுமோ என்று நான் நினைத்தேன். ஆனால் உங்களை எழுப்ப மனம் வரவில்லை. அதனால் காவலாக உங்களுக்கு பக்கத்திலேயே அமர்ந்து விட்டேன். இப்பொழுது நீங்கள் கண்விழித்து விட்டீர்கள், எனக்கு மிகவும் சந்தோஷம். நான் வருகிறேன் என்று சென்றான். சென்று வா கோவிந்தா என்றான் சித்தார்த்தன். எனது பெயர் உங்களுக்கு எப்படி தெரியும்? உனது பெயர் மட்டுமல்ல, நீ எங்கே பிறந்தாய், எப்படி பிராமணனாக இருந்தாய், எப்படி சமணனானாய், எப்படி இப்போது புத்த சீடனானாய், அனைத்தும் எனக்கு தெரியும் என்றான். இரு, நீ சித்தார்த்தன் தானே? வயதாகிவிட்டதல்லவா, அதான் அடையாளமே தெரியவில்லை. என்னை மன்னித்துவிடு. இப்பொழுது நீ மிகப்பெரிய வியாபாரி போலவே, மிகப்பெரிய பணக்காரன் போல் தோற்றமளிக்கிறாயே. அது இருக்கட்டும் கோவிந்தா, நீ எங்கே செல்கிறாய்? நான் எங்கே செல்லப் போகிறேன்? ஒரு புத்த சீடன், எனது வேலையே நடப்பதுதானே. பசி எடுத்தால் பிச்சை எடுத்து சாப்பிடுவேன், இல்லை என்றால் நடந்து கொண்டே இருப்பேன். அவ்வாறு தான் நடக்கப் போகிறேன். நீ என்ன செய்கிறாய்? நானும் அப்படித்தான் கோவிந்தா, நடந்து கொண்டிருக்கிறேன், பயணம் மேற்கொண்டிருக்கிறேன். பயணமா? உன்னை பார்த்தா பயணம் செய்பவன் போல் இல்லையே, பணக்காரன் போல் இருக்கிறாய். பணக்காரர்கள் ஏன் பயணம் செய்ய வேண்டும்? கோவிந்தா, என்னை பார்த்தவுடன் அந்த முடிவுக்கு வந்துவிடாதே. எனது தோற்றம் எனது கடந்த காலத்தின் பிரதிபலிப்பு. இப்பொழுது நான் பணக்காரன் எல்லாம் இல்லை, நான் ஒரு சமணனும் இல்லை. நான் என் பயணத்தை மேற்கொண்டிருக்கிறேன். அப்பொழுது இப்பொழுது நீ யார்? நான் யார் என்பதே எனக்கு தெரியவில்லை கோவிந்தா. நான் ஒரு பிராமணனா, சமணனா, புத்த சீடனா, வியாபாரியா, யார் என்பதே எனக்கு தெரியவில்லை.
யார் என்று தெரிந்து கொள்ளவும் நான் முயற்சிக்கவில்லை. எனது பயணத்தை மேற்கொண்டிருக்கிறேன், பயணத்தில் போய்கொண்டிருக்கிறேன். இது உனக்கு கட்டாயம் புரியும் கோவிந்தா என்றான். கோவிந்தாவிற்கு ஒன்றும் புரியவில்லை. கோவிந்தா ஒரு சந்தேக பார்வையுடன் சித்தார்த்தனை பார்த்தான். நான் வருகிறேன் சித்தார்த்தா என்று சொல்லி நடக்க ஆரம்பித்தான். சித்தார்த்தன் வெகுநேரம் அதே ஆற்றங்கரையில் உட்கார்ந்திருந்தான். அந்த ஆற்றிற்கும் சித்தார்த்தனுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருப்பதை அவன் உணர்ந்தான். இந்த ஆற்றுடன் தான் தனது வாழ்க்கை இதற்கப்புறம் இருக்கப் போகிறது என்பதை புரிந்து கொண்டான். இந்த ஆறு தனக்கு பல பாடங்களை கற்பிக்கப் போகிறது என்பதையும் உணர்ந்தான். இந்த நதியுடன் தான் தான் வாழப்போகிறோம் என்பதை உணர்ந்தான் சித்தார்த்தன். இதே நதியில் தனக்கு ஒரு நண்பன் காத்து கொண்டிருக்கிறான் என்பதையும் யோசித்து பார்த்தான். அந்த நண்பனின் குடிசையில் இருக்கும்பொழுதுதான் தனக்கு முதல் முறை காம இச்சை வந்தது என்பதை சிந்தித்தான். அங்கிருந்து கிளம்பிய பிறகு வாழ்க்கை எங்கெங்கோ சென்றது. கடைசியில் அவன் சொன்ன மாதிரியே நான் திரும்பி வந்து விட்டேன். இதே நதிக்கரைக்கு வந்து விட்டேன். சித்தார்த்தனின் மனம் சொன்னது, இந்த நதியை நேசிக்க செய், இந்த நதியுடன் வாழ ஆரம்பி, இந்த நதியிடமிருந்து ரகசியத்தை கற்றுக்கொள். ஆமாம், சித்தார்த்தனுக்கு இப்பொழுது இந்த நதியிடமிருந்து ரகசியத்தை கற்றுக்கொள்ள தீவிர ஆசை வந்துவிட்டது. எவன் ஒருவனால் நதியிடமிருந்து ரகசியத்தை கற்றுக்கொள்ள முடிகிறதோ அவனால் இவ்வுலகில் இருக்கும் அனைத்து விஷயங்களிடமிருந்தும் ரகசியத்தை கற்றுக்கொள்ள முடியும். ஆயிரக்கணக்கான ரகசியங்களை நதி கொண்டுதான் உள்ளது. இருப்பினும் இப்பொழுது ஒரு ரகசியத்தை சித்தார்த்தன் கண்டுபிடித்து விட்டான். நதி ஒரு இடத்தில் இருக்கத்தான் செய்கிறது. எப்பொழுதும் அதே இடத்தில் இருக்கிறது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். இந்த வினாடி இந்த நதி இந்த இடத்தில் இருக்கிறது என்பதால் அது எப்பொழுதும் இங்கேயே இருப்பதில்லை. இந்த வினாடி மட்டும்தான் அது இங்கே இருக்கிறது. அடுத்த வினாடி வேறு ஒரு நதிதான் இங்கே இருக்கிறது. நதி தொடர்ந்து ஓடிக்கொண்டே தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டான். ஆனால் ஒவ்வொரு மனிதனும் என்ன செய்கிறோம்? இந்த நதியை நான் பார்த்திருக்கிறேன், இந்த நதியை எனக்கு தெரியும், இந்த நதி இப்படிப்பட்டது தான் என்ற முடிவை எடுக்கிறோம். ஆனால் நாம் பார்த்த நதி வேறு, இப்பொழுது அங்கு இருக்கும் நதி என்பது வேறு. நதி மட்டும் கிடையாது, உலகில் இருக்கும் அனைத்து விஷயங்களும் எப்படிப்பட்டது தான். இந்த வினாடி அது இப்படி இருக்கிறது என்பதால் எப்பொழுதும் அது அப்படியே இருக்கப் போவதில்லை. இந்த வினாடி மட்டும்தான் அதை நான் பார்த்திருக்கிறேன். அடுத்த வினாடி அது எப்படி இருக்கும் என்பது எனக்கு தெரியாது. அது எப்படி இருக்கும் என்ற ஒரு ஆர்வத்துடன் அதை பார்க்க துவங்கினால் அது மாறிவிட்டதே என்ற ஒரு ஏக்கமும் வலியும் நமக்கு வராது. அதற்கு மாறாக அதை ரசிக்க நாம் கற்றுக்கொள்வோம். ஒரு ஆர்வத்துடன் அதை பார்க்க கற்றுக்கொள்வோம். உண்மையாய் அது எப்படி இருக்கு என்பதையும் நம்மளால் பார்க்க முடியும். தூங்கி எழுந்த சித்தார்த்தனுக்கு இப்பொழுது பசி அளவுக்கு அதிகமாக இருந்தது. கமலாவிடம் எத்தனை முறை சொல்லியிருப்பான், என்னால் பசியை கட்டுப்படுத்த முடியும், உண்ணாதிருத்தல் கலை எனக்கு தெரியும் என்று நினைத்து கொண்டிருந்தான். இப்பொழுது அந்த அற்ப வாழ்க்கைக்காக தன்னிடமிருந்த மூன்று முக்கியமான விஷயங்களை தியாகம் செய்துவிட்டான். இப்பொழுது அவனால் பசியை கட்டுப்படுத்த முடியவில்லை. நடந்து சென்றான், ஒரு படகை கவனித்தான். அதில் படகோட்டியும் இருந்தான். இவனது நண்பன் படகோட்டிதான் அது. படகோட்டியிடம் படகில் ஏறி கொண்டிருக்கும் பொழுது சொன்னான், நீங்கள் எவ்வளவு அழகான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த நதிக்கரையில் உங்கள் வாழ்க்கை மிகவும் அழகானது. படகோட்டி சொன்னான், ஆமாம், என் வாழ்க்கை மிகவும் அழகானதுதான். ஆனால் எந்த வாழ்க்கை தான் அழகற்றது? அழகற்ற வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று கேட்டான். ஆமாம் ஆமாம், நீங்கள் சொல்வது சரிதான். இருப்பினும் உங்கள் வாழ்வை பார்க்கும் பொழுது மட்டும் எனக்கு கொஞ்சம் பொறாமையாக இருக்கிறது. கவலைப்படாதீர்கள் நண்பரே, இந்த வாழ்க்கையும் கொஞ்ச நாள் நீங்கள் வாழ்ந்தால் சலிப்பு தட்டிவிடும். அப்பொழுது இந்த வாழ்க்கையும் உங்களுக்கு ஈர்ப்பாக இருக்காது. உங்களை மாதிரி பணக்காரர்களுக்கு ஏத்த வாழ்க்கை இது கிடையாது என்றான். நண்பரே, என் ஆடையை பார்த்து நான் பணக்காரன் என்று ஏற்கனவே ஒரு நண்பர் தீர்மானித்து விட்டார். இரண்டாவது முறை தீர்மானிக்க வேண்டாம். இப்பொழுது இந்த ஆடையை பார்த்தால் எனக்கே வெறுப்பாக இருக்கிறது. என்னிடம் உங்களுக்கு கொடுப்பதற்கு பணமில்லை, இந்த ஆடையை நீங்கள் வாங்கிக் கொள்கிறீர்களா என்றான். படகோட்டி விழுந்து விழுந்து சிரித்தான். உண்மையாகவே என்னிடம் பணமில்லை என்றான். உண்மையாகவே பணமில்லை என்பதற்காக நான் சிரிக்கவில்லை. ஆடையை என்னிடம் கொடுத்துவிட்டு எப்படி பயணம் செய்வீர்கள்? ஆடைகளின்றி பயணம் செய்யப்போவதாக உத்தேசமா? நான் பயணம் செய்யப்போவதில்லை நண்பரே. உங்கள் குடிசையில் தங்கி உங்களுடன் வாழப்போகிறேன். படகோட்டுவது எப்படி என்று கற்றுக்கொள்ளப் போகிறேன். நான் யார் என்று உங்களுக்கு இன்னும் தெரியவில்லை என்று நினைக்கிறேன். பல வருடத்திற்கு முன்பு இதே நதியை கடக்க எனக்கு நீங்கள் உதவி செய்தீர்கள். அப்பொழுது உங்களிடம் கொடுப்பதற்கு எனக்கு என்னிடம் பணம் இல்லை. இப்பொழுது இந்த ஆடையை உங்களுக்கு கொடுக்கப் போகிறேன். மாறாக ஏதாவது பழைய ஆடை இருந்தால் அதை எனக்கு கொடுங்கள், படகோட்டவும் சொல்லிக் கொடுங்கள் என்றான். அப்பொழுதுதான் சித்தார்த்தனை அந்த படகோட்டிக்கு அடையாளம் தெரிந்தது. ஓ, அந்த சமண நண்பர் தானே நீங்கள் என்று சித்தார்த்தனை அடையாளம் கண்டு கொண்டான் படகோட்டி. நீங்கள் என் குடிசைக்கு வாருங்கள் என்று அழைத்து சென்றான். இரவு உணவு கொடுத்தான். இரவு வெகுநேரம் இருவரும் பேசிக்கொண்டே இருந்தார்கள். சித்தார்த்தன் தன் பிறந்ததிலிருந்து இந்த கணம் வரை நடந்த அனைத்து விஷயங்களையும் படகோட்டிக்கு சொன்னான். படகோட்டி ஏதும் பேசாமல் ஒரு குழந்தையைப் போல் பொறுமையாக அவன் சொல்லும் அனைத்து விஷயங்களையும் கேட்டுக்கொண்டிருந்தான். சித்தார்த்தன் எங்கே பிறந்தான், என்னெல்லாம் செய்தான், எப்படி இங்கே வந்தான் என்ற அனைத்தையும் பொறுமையாக கவனித்து கொண்டும் இருந்தான். சித்தார்த்தனுக்கு அப்பொழுதுதான் தெரிந்தது, இந்த அளவு தான் பேசியதை எவரும் காது கொடுத்து கேட்டதே இல்லை.
காது கொடுத்து கேட்பது எவ்வளவு கடினமான செயல், எவ்வளவு உத்தமமான செயல், இதை ஏன் நம்மளால் செய்ய முடியவில்லை, இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தான். சித்தார்த்தன் பேசி முடித்துவிட்டு அமைதியாக இருந்தான். சித்தார்த்தன் பேசி முடித்ததை உணர்ந்த படகோட்டி, எனது பெயர் வாசுதேவன், நீங்கள் சொன்ன கதையிலிருந்து ஒரு விஷயம் எனக்கு புரிந்துவிட்டது. இந்த நதி உங்களிடம் பேச துவங்கிவிட்டது, அது மிகவும் சிறப்பான செயல் என்றான். வாசுதேவா, எனக்கு நீங்கள் படகோட்ட கற்றுக் கொடுங்கள், அதைவிட முக்கியமாக எனக்கு காது கொடுத்து கேட்பது எப்படி என்பதை கற்றுக் கொடுங்கள் என்றான். காது கொடுத்து கேட்பதை நீங்கள் கட்டாயம் கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள், என்னிடமிருந்து இல்லை, இந்த நதியிடமிருந்து. இன்னும் பல விஷயங்களையும் இந்த நதி உங்களுக்கு சொல்லித்தான் தரப்போகிறது. பல விஷயங்களா, என்னெல்லாம் சொல்லித்தரும்? இப்பொழுது நேரமாகிவிட்டது, வாருங்கள் இருவரும் தூங்க செல்லலாம். முக்கியமாக நான் கற்ற விஷயங்களை என்னால் உங்களுக்கு கற்பிக்க முடியாது. நான் நிறைய கற்றவன் கிடையாது, என்னிடம் பேசும் திறமை கிடையாது, சிந்திக்கும் திறமை கிடையாது. நான் வெறும் படகோட்டி மட்டும்தான். ஆயிரக்கணக்கான மனிதர்களை இந்த ஆற்றை கடக்க உதவி செய்திருக்கிறேன். அப்படி கடந்த ஆயிரக்கணக்கான மனிதர்களில் வெறும் 4 அல்லது 5 நபர்களிடம் மட்டும்தான் இந்த நதி பேசியிருக்கிறது. இன்று அந்த நதி உங்களிடமும் பேசிவிட்டது. யாரிடமெல்லாம் இந்த நதி பேசியிருக்கிறதோ அவர்கள் எல்லாம் இந்த நதியை புனித நதியாக பார்க்க ஆரம்பிப்பார்கள். நீங்களும் கூடிய சீக்கிரம் இந்த நதி ஒரு புனித நதி என்பதை புரிந்து கொள்வீர்கள். இந்த நதி உங்களுக்கு அனைத்தையும் சொல்லித்தர ஆரம்பிக்கப் போகிறது. சித்தார்த்தன் வாசுதேவனிடமிருந்து படகோட்ட கற்றுக்கொண்டு விட்டான். நாட்கள் மாதங்களாக உருண்டு ஓடின. வாசுதேவனை விட நதி சித்தார்த்தனுக்கு அதிக விஷயங்களை சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தது. முக்கியமாக காது கொடுத்து கேட்டல் எப்படி என்பதை சொல்லிக் கொடுத்தது. இதயபூர்வமாக கேட்பது எப்படி, ஆத்மாத்மமாக கேட்பது எப்படி, ஆர்வமாக கேட்பது எப்படி, ஆசைப்படாமல் கேட்பது எப்படி, அடுத்தவர்கள் பேசும்பொழுது நாம் என்ன பேச வேண்டும் என்பதை சிந்திக்காமல் கேட்பது எப்படி, இப்படி பல விஷயங்களை நதி சொல்லிக் கொடுத்து கொண்டேதான் இருந்தது. சித்தார்த்தனும் வாசுதேவனும் நெருங்கிய நண்பர்கள் ஆயின. வாசுதேவன் அதிகமாக பேசக்கூடிய நபர் கிடையாது. சித்தார்த்தன் அதிகமாக கஷ்டப்பட்டுதான் வாசுதேவனை பேச வைப்பான். வாசுதேவனிடம் சித்தார்த்தன் அன்று கேட்டான், வாசுதேவா, உனக்கும் இதை நதி சொல்லிக் கொடுத்ததா? காலம் என்ற ஒன்றே இல்லை என்பதை நதி உனக்கு சொல்லிக் கொடுத்ததா? காலம் என்பதே மாயைதான் என்பதை நதி உனக்கு சொல்லிக் கொடுத்ததா? வாசுதேவன் மௌனமாக புன்னகைத்தான். எனக்கும் நதி அதை சொல்லிக் கொடுத்தது. நீ இதைதானே சொல்ல முயற்சிக்கிறாய்? நதி ஒரே நேரத்தில் அதன் பிறப்பிலும் இருக்கிறது, அதன் இறப்பிலும் இருக்கிறது. ஒரு நதியின் பிறப்பு என்பது மலையின் உச்சி. ஒரு நதியின் மரணம் என்பது ஒரு கடலில் கலக்கும் இடம். அதன் நிகழ்காலம் என்பது நாம் நின்று கொண்டிருக்கும் இந்த நதிக்கரை. இந்த நதி பிறப்பிலும் இப்பொழுதே இருக்கிறது, இறப்பிலும் இப்பொழுதே இருக்கிறது, இந்த நிகழ்காலத்திலும் இப்பொழுதே இருக்கிறது. இதன் மூலியமாக நதி நமக்கு சொல்லும் ஒரே விஷயம், கடந்த காலம் எதிர்காலம் என்ற ஒன்று கிடையவே கிடையாது, காலம் என்ற ஒன்றே கிடையாது. நாம் இந்த நதிக்கரையில் நிற்பதால் இதன் பிறப்பை நம்மளால் பார்க்க முடியவில்லை, இதன் இறப்பையும் நம்மளால் பார்க்க முடியவில்லை. அதுபோல்தான் நம் வாழ்க்கையும். நாம் இப்பொழுது இங்கே இருக்கிறோம் என்பதால் இதே கன வினாடி நாம் பிறந்து கொண்டிருக்கிறோம் என்பது நமக்கு தெரியாமல் இருக்கிறது. இதே கன வினாடி நாம் இறந்து கொண்டிருக்கிறோம் என்பதும் நமக்கு தெரியாமல் இருக்கிறது. சரியாக சொன்னாய் வாசுதேவா, இதே விஷயத்தை தான் நதி என்னிடமும் சொன்னது. இதை இப்பொழுது எனது வாழ்க்கையுடன் நான் ஒப்பிட்டு பார்க்கிறேன். நான் ஒரு காலத்தில் பிராமணனாக இருந்தேன், அப்புறம் சமணனாக மாறினேன், புத்தரிடம் போய் சேர்ந்தேன், வியாபாரத்தில் ஈடுபட்டேன், இப்பொழுது இங்கே இருக்கிறேன். நான் பிராமணனாக இருக்கும் பொழுதெல்லாம் எனக்குள் ஒரு தேடல் இருந்து கொண்டே இருந்தது. எதிர்காலத்தில்தான் எனக்கு ஞானம் கிடைக்கும் என்று நான் தேடியதால் தான் அந்த நிகழ்காலத்தில் என்னிடம் ஞானம் இல்லாமலே இருந்தது. ஒருவேளை இப்பொழுது இந்த நதி சொல்லிக் கொடுத்த விஷயம் எனக்கு அப்பொழுதே தெரிந்திருந்தால் என்னிடம் ஞானம் இப்பொழுதே இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வேன். எதிர்காலத்தில் ஞானம் எனக்கு கிடைத்தாலும் அது இப்பொழுதே என்னிடம் இருக்கிறது என்ற உண்மை எனக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்கும். அதைவிட முக்கியமாக இந்த காலம்தான் அனைத்து துன்பத்துக்கும் காரணம். கடந்த காலத்தில் என்னிடம் ஒரு சந்தோஷம் இருந்தது, அது இப்பொழுது இல்லை என்று நினைக்கும் பொழுதுதான் துக்கம் என்ற ஒரு விஷயம் உருவாகிறது. ஆனால் கடந்த காலமும் என்னுடன் இதே கன வினாடியில் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டால் அப்பொழுது இருந்த மகிழ்ச்சி இப்பொழுதும் இருக்கும். கடந்த காலத்தில் ஏதோ ஒரு துன்பம் இருந்தது, அது என்னை விட்டு விலகிற்று என்று நான் புரிந்து கொள்ளும் பொழுதுதான் இப்பொழுது எனக்கு மகிழ்ச்சி வருகிறது. ஆனால் கடந்த காலமும் என்னுடன் இப்பொழுதே இருக்கிறது என்று யோசித்தால் அந்த துன்பம் இன்றும் என்னோடு இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொள்வேன். இதை சரியாக நான் புரிந்து கொள்ளும் பொழுது இன்பமும் துன்பமும் என் வாழ்க்கையில் வெவ்வேறு பகுதியில் வந்தாலும் அவை அனைத்தும் இப்பொழுதே என் கூட இருக்கிறது என்பதை நான் உணர்ந்து கொள்வேன். அப்படி உணர்ந்து கொண்டால் என் முகத்தில் இன்பமும் தெரியாது, துன்பமும் தெரியாது. அதனால்தான் என்னவோ அன்னைக்கு புத்தரின் முகத்தில் ஏதும் தெரியாமலே இருந்தது. திடீரென அதிகமாக மழை பெய்ய துவங்கியது. ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓட ஆரம்பித்தது.
ஒரு பெரிய இரைச்சல் கேட்டது. வாசுதேவா, இதை நீ கேட்டாயா? இந்த நதியின் குரல் இப்பொழுது மாறிவிட்டது, ஒரு பேரொளியாக மாறிவிட்டது. முன்பு ஒரு சிறிய ஓடையாக இருக்கும் பொழுது இதன் குரல் வேறு விதமாக இருந்தது. இந்த நதியிடம் இந்த உலகில் இருக்கும் அனைத்து குரலும் இருக்கிறது. ஒரு ராஜாவின் குரல், ஒரு வேட்டைக்காரனின் குரல், ஒரு போராளியின் குரல், ஒரு பறவையின் குரல், குழந்தையை பெற்றெடுக்கும் வழியில் கத்தும் தாயின் குரல், பாடும் மானின் குரல், இப்படி ஆயிரக்கணக்கான குரல் இந்த நதிக்குள் இருந்து கொண்டேதான் இருக்கிறது வாசுதேவா. வாசுதேவன் சொன்னானாம், இந்த நதிக்குள் தான் இந்த உலகில் இருக்கும் அனைத்து குரல்களும் இருக்கிறது. சித்தார்த்தன் பொறுமையாக கேட்டான், இப்படி இந்த உலகில் இருக்கும் அனைத்து குரல்களும் ஒன்றாக சேர்ந்து ஒரே நேரத்தில் ஒலிப்பதை என்னவென்று சொல்வாய்? அந்த வார்த்தையை நீ என்னவென்று சொல்வாய்? வாசுதேவன் பொறுமையாக சித்தார்த்தனின் காதில் வந்து சொன்னான் அந்த புனித வார்த்தை, முழுமை பெற்ற அந்த வார்த்தை, ஓம் என்ற வார்த்தையை. வாசுதேவன் சொன்ன அந்த வார்த்தையை மறுபடியும் சித்தார்த்தன் கேட்ட பிறகு அவன் முகம் மாறிற்று. ஒரு அழகிய புன்னகை வந்தது. புத்தரின் முகம் எப்படி இருந்ததோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சித்தார்த்தனின் முகமும் மாறத் துவங்கியது. வாசுதேவனின் முகம் ஏற்கனவே அப்படித்தான் இருந்தது என்பதை இப்பொழுதுதான் சித்தார்த்தன் கவனிக்கவும் துவங்கினான். பொறுமையாக ஊருக்குள் ஒரு புரளி பரவ துவங்கியது. இந்த ஆற்றங்கரையில் இரண்டு மகாமுனி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்வின் அனைத்தையும் கடந்தவர்கள், வாழ்வின் உண்மையை புரிந்து கொண்டவர்கள், முக்தியடைந்தவர்கள், ஞானம் பொருந்தியவர்கள் என்று நிறைய புரளிகள் பரவ ஆரம்பித்தது. வருடங்கள் உருண்டோடின. எத்தனை வருடம்? யாரும் எண்ணவில்லை. திடீரென புத்த சீடர்கள் கூட்டம் கூட்டமாக எங்கோ சென்று கொண்டிருக்கிறார்கள். எங்கே சென்று கொண்டிருக்கிறார்கள்? புத்தரை பார்க்கத்தான். புத்தருக்கு வயதாகிவிட்டது, நோய் வந்துவிட்டது, புத்தர் இந்த மனித வாழ்வை விட்டு போகப் போகிறார், இப்படிப்பட்ட பேச்சு அங்கும் இங்கும் பேச தொடங்கப்பட்டது. நிறைய புத்த சீடர்கள் புத்தரை பார்க்க வேண்டும் என்ற ஆசையில் நடைப்பயணம் மேற்கொள்ள துவங்கினர். அப்படி நடைப்பயணம் மேற்கொண்ட புத்த சீடர்களுள் ஒருவர்தான் நமக்கு மிகவும் தெரிந்த கமலா. ஆமாம், சித்தார்த்தன் போன பிறகு கமலா தனது சொத்து அனைத்தையும் புத்த சீடர்களுக்கு எழுதி வைத்தாள். புத்த சீடர்களுள் அவளும் ஒரு சீடராய் சேர்ந்து கொண்டாள். புத்தரை ஆனால் பார்த்ததே கிடையாது. ஒரு முறையேனும் புத்தரின் முகத்தை பார்த்துவிட வேண்டும் என்ற ஆசையில் இப்பொழுது நடக்க துவங்கியிருக்கிறார். கையில் ஒரு சிறுவனை பிடித்து கொண்டிருக்கிறார். அது வேற யாரும் இல்லை, சித்தார்த்தனின் மகன்தான். சிறுவன் சிறு பிள்ளை, அதனால் அடம்பிடிக்க ஆரம்பிக்கிறான். யாரோ ஒருவரை பார்ப்பதற்காக நான் ஏன் வர வேண்டும்? நான் வீட்டிற்கு போக வேண்டும், நன்றாக சாப்பிட வேண்டும் என்று அழ ஆரம்பிக்கிறான். எனக்கு ஓய்வு வேண்டும் என்று அங்கேயே உட்கார்ந்து கொண்டான் காட்டின் நடுவே. அவன் அருகில் கமலாவும் அமர்ந்து கொண்டால் சற்றே தூங்கவும் செய்தாள். திடீரென்று கமலா அலற ஆரம்பித்தாள். காலில் ஒரு பாம்பு கொத்திவிட்டு சென்று விட்டது. அவள் அழுவதை பார்த்து சிறுவனும் அழத்துவங்கினான், கதறி அழுதான். அவ்வப்போது தாயை கட்டிப்பிடிக்கவும் முத்தம் கொடுக்கவும் மட்டும் அவனது அழுகை நின்றது. இருவரும் ஓட ஆரம்பித்தார்கள், ஏதேனும் ஒரு மனிதனை பார்த்து விட மாட்டோமா என்ற ஏக்கத்தோடு. திடீரென வாசுதேவனின் குடிசை அருகில் வந்து இருவரும் மயங்கி விழுந்தனர். வெளியே வந்த வாசுதேவன் கமலாவையும் சிறுவனையும் தூக்கி கொண்டு குடிசைக்குள் சென்றான். குடிசைக்குள் சித்தார்த்தன் ஏதும் தெரியாமல் சமைத்து கொண்டிருந்தான். உள்ளே வந்த சிறுவனை பார்த்தவுடன் அவனுக்கு ஏதோ ஒரு பழைய நினைவு வந்தது. சற்று பக்கத்தில் இருக்கும் பெண்ணை பார்த்தவுடன் அது யார் என்பதை கவனித்து கொண்டான். மனம் பதற ஆரம்பித்தது. பக்கத்தில் ஓடிப்போய் அவள் புண்ணுக்கு மருந்து கொடுத்தான். அவள் கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணை திறந்தாள். கண்ணை திறக்கும் பொழுது எதிரில் சித்தார்த்தன் நிற்பதை கவனித்தாள். தான் ஏதோ ஒரு கனவில் இருக்கிறோமோ, ஏதோ ஒரு மாயை உலகத்திற்குள் வந்துவிட்டோமோ என்று நினைத்தாள். போக போக எல்லாம் புரிய ஆரம்பித்தது. சித்தார்த்தனை பார்த்து சொன்னாள், உனக்கு அதிகமாக வயதாகிவிட்டது, முடியெல்லாம் நரைத்து விட்டது, தாடியும் வளர்த்து விட்டாய். சித்தார்த்தா, இப்பொழுது பார்ப்பதற்கு நீ எப்படி இருக்கிறாய் என்று தெரியுமா? என்னுடன் வாழ்ந்த பொழுதோ, காமசுவாமியுடன் இருந்த பொழுதோ நீ எப்படி இருந்தாயோ அப்படி இல்லை. ஆரம்பத்தில் முதன் முதலில் நான் பல்லக்கில் செல்லும் பொழுது தெருவோரம் நின்று என்னை ரசித்து கொண்டிருந்தானே, அழுக்கு நிறைந்த தாடி வளர்த்த அந்த பையன், அவனைப் போல் இருக்கிறாய், ஒரு சமணனைப் போல் இருக்கிறாய் என்று சொன்னார். பக்கத்தில் இருக்கும் அந்த பையன் யார் என்று தெரியுமா? உன் மகன்தான் என்றாள். எனக்கு பார்த்தவுடன் தெரிந்துவிட்டது கமலா என்றான் சித்தார்த்தன். திரும்பவும் கமலா மயக்கத்திற்குள் சென்றாள். சித்தார்த்தன் அவன் மகனை கட்டி அணைத்து கொண்டான். பக்கத்தில் இருக்கும் வாசுதேவனிடம் இவள் இறந்து விடுவாள் என்று சொன்னான் வாசுதேவன். அதை ஏற்றுக்கொள்ளும் விதமாக தலையசைத்தான். கொஞ்சம் கொஞ்சமாக கமலா இப்பொழுது கண்ணை திறந்தாள். வலியை அவளால் தாங்க முடியவில்லை. எவ்வளவு வலியை அனுபவிக்கிறாள் என்பது அவள் முகத்திலே தெரிந்தது. அவள் முகத்தை பொறுமையாக படித்தான் சித்தார்த்தன். அதிலிருந்த வலியை புரிந்து கொண்டான். இப்பொழுது அதே வழி அவனுக்குள்ளும் வந்துவிட்டது. அந்த வழி அவனுக்குள் சென்றுவிட்டது என்பதை அவன் கண்ணை படித்து அவள் தெரிந்து கொண்டாள். அவன் கண்ணை பார்த்து கொண்டே இருந்தாள். திடீரென்று ஒரு விஷயம் அவளுக்கு தோன்றிற்று. சித்தார்த்தா, நீ அதை அடைந்து விட்டாய். நீ எதை தேடிக்கொண்டிருந்தாயோ அதை அடைந்து விட்டாய். முக்தியை, ஞானத்தை உன் கண்ணில் என்னால் பார்க்க முடிகிறது. நான் புத்தனை பார்க்க மாட்டோமா என்று ஏங்கிக் கொண்டிருந்தேன். புத்தனை பார்த்துவிட வேண்டும் என்ற ஆசையில்தான் பயணத்தை மேற்கொண்டேன்.
இப்பொழுது எனது ஆசை நிறைவேறிவிட்டது. நான் புத்தனை பார்த்து விட்டேன். முழு ஞானம் பெற்ற வாழ்வின் அனைத்தையும் புரிந்து கொண்ட ஒருவனின் முகம் எப்படி இருக்கும் என்பதை நான் பார்த்து விட்டேன். இதை அவன் சித்தார்த்தனிடம் சொல்ல அவள் துடித்தாள். ஆனால் அவள் பேச்சை அவள் நாக்கே கேட்கவில்லை. ஏதும் சொல்லாமல் இறந்து போனாள். இறந்து போன அவளது முகத்தை வெகுநேரம் சித்தார்த்தன் பார்த்து கொண்டே இருந்தான். அவளது உதட்டை பார்த்து கொண்டே இருந்தான். கருநீல வண்ணத்தில் சுருக்கத்துடன் இருந்தது அந்த உதடு. வெகுநேரம் பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது திடீரென அந்த உதடு இப்பொழுதுதான் பிளந்த அத்திப்பழத்தின் சிவப்பு நிறத்தில் மாறியது. திடீரென திரும்பவும் சுருக்கமாக மாறியது. சற்று நேரம் முற்று கவனித்து கொண்டே இருந்தவனுக்கு புரிந்துவிட்டது. இதே கணத்தில்தான் சுருங்கிய உதடும் இருக்கிறது, சிவந்த உதடும் இருக்கிறது. இதே கணத்தில்தான் கமலா உயிருடன் தன்னுடன் அந்த பல்லக்கிலும் வந்து கொண்டிருக்கிறாள். இதே கணத்தில்தான் இங்கே தன் மடியில் இறந்தும் இருக்கிறாள். அந்த நதி சொன்னது உண்மைதான். இதே கணத்தில்தான் நாம் பிறக்கிறோம், இதே கணத்தில்தான் நாம் இறக்கிறோம், இதே கணத்தில்தான் வாழ்ந்து கொண்டும் இருக்கிறோம். காலம் என்பது ஒரு மாயைதான். காலம் என்பது ஒரு மாயை என்றால் யாரும் இறப்பதில்லை. இறப்பு என்பது மனித வாழ்விற்கு கிடையவே கிடையாது. அழிக்க முடியாதது இந்த மனித வாழ்வு என்பதை புரிந்து கொண்டான். பொறுமையாக நடந்து ஆற்றங்கரையில் போய் அமர்ந்து கொண்டான். விடிந்தது. விடிந்தவுடன் வாசுதேவன் வெளியில் வந்து பார்த்தான். சித்தார்த்தன் அதே இடத்தில் அமர்ந்து கொண்டிருந்தான். சித்தார்த்தா, நீ தூங்கவில்லையா? நான் தூங்கவில்லை வாசுதேவா. இரவு முழுவதும் நதி என்னுடன் பல விஷயங்களை பேசிவிட்டது. நான் இதுவரை கேட்காத பல விஷயங்களை இந்த நதி எனக்கு சொல்லி கொடுத்து விட்டது. சித்தார்த்தா, நீ மிகப்பெரிய துக்கத்தில் இருக்கிறாய். இருப்பினும் உன் முகத்தில் கொஞ்சம் கூட சோகத்தை என்னால் பார்க்க முடியவில்லையே. நான் சோகத்தில் இல்லை வாசுதேவா. நான் ஏன் சோகமாக இருக்க வேண்டும்? நான் நிறைய பணம் வைத்திருந்தேன், மகிழ்ச்சியாக இருந்தேன். இப்பொழுது அதைவிட அதிகமான செல்வம் எனக்கு கிடைத்துவிட்டது. அதைவிட அதிகமான மகிழ்ச்சி எனக்கு கிடைத்துவிட்டது. என் மகன் எனக்கு கிடைத்துவிட்டான். இவ்வாறு சித்தார்த்தன் சொல்லும் பொழுது அவன் கண்ணில் தெரிந்த ஒளி கொஞ்சம் மங்கிற்று. வாசுதேவன் அதை கவனித்தான். ஏதேதோ சிந்தித்தான். திடீரென்று, ஆமாம் ஆமாம், உன் மகன் நம் கூட தான் இருக்கப் போகிறான். நீ கவலைப்படாதே. இப்பொழுது கமலாவிற்கு இறுதி சடங்கு செய்ய வேண்டும். சித்தார்த்தனின் மகன் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுதே கமலாவின் இறுதி சடங்கை செய்ய ஆரம்பித்தனர் இருவரும். அழுது கொண்டே தன் தாயின் இறுதி சடங்கில் கலந்து கொண்டான் சிறுவன். தாயின் இறுதி சடங்கு எங்கே நடந்ததோ அங்கேயே அமர்ந்து கொண்டான். யாரிடமும் பேசவில்லை, எதையும் உண்ணவில்லை, யாரையும் பார்க்கவில்லை. தன் மகன் போக்கிலே அவன் போக அனுமதித்தான் சித்தார்த்தன். தன் மகனை துக்கத்தை அனுபவிக்க அனுமதித்தான் சித்தார்த்தன். தன் மகன் யார் என்று அவனுக்கு தெரியவில்லை. இருந்தாலும் தன் மகனை புரிந்து கொண்டான். தன் மகன் பணக்கார வாழ்க்கையை வாழ்ந்தவன், மெத்தையில் படுத்து உறங்கியவன், சுவையான உணவை உண்டவன், அடுத்தவர்களுக்கு ஆணை கொடுத்து பழகியவன். அவன் இப்படித்தான் இருப்பான் என்று புரிந்து கொண்டான். அவனின் பணியாளாகவே சித்தார்த்தன் மாறினான். தன் மகன் என்ன சொன்னாலும் செய்தான். மகனுக்காக சுவைமிக்க உணவை சமைத்தும் கொடுத்தான். ஒருநாள் மகன் தன்னை புரிந்து கொள்வான் என்று நினைத்து கொண்டு காத்து கொண்டே இருந்தான். மகனுக்கு ஆனால் சித்தார்த்தன் கடைசி வரை முன்பின் தெரியாத ஒரு நபராகவே தான் இருந்தான். காலம் செல்ல செல்ல தன் மகனை பற்றி சித்தார்த்தன் மேலும் புரிந்து கொண்டான். தன் மகன் ஒழுக்கமற்றவன், பெரியவர்களை மதிக்க தெரியாதவன், சோம்பேறி, எந்த வேலையும் செய்ய மாட்டான், அடுத்தவர்களின் உணவை திருடி கூட சாப்பிடுவான் என்பதெல்லாம் கவனித்தான். அப்பொழுதுதான் சித்தார்த்தனுக்கு புரிந்தது, தன் மகன் தனக்கு மகிழ்ச்சியையும் இன்பத்தையும் கொடுக்கப் போவதில்லை, மாறாக துன்பத்தையும் கஷ்டத்தையும் கொடுக்கப் போகிறான் என்பது புரிய வந்தது. தன் மகனுக்காக, அவன் மீது இருக்கும் அன்புக்காக இந்த துன்பத்தையும் ஏற்க தயாரானான். காத்திருந்தான் சித்தார்த்தன். சித்தார்த்தன் எதையோ புரிந்து கொள்வான் என்பதற்காக வாசுதேவனும் காத்து கொண்டே இருந்தான். ஒரு நாள் வந்தது. மகன் சாப்பிட்டு கொண்டிருக்கும் தட்டை தூக்கி எறிந்தான். அவன் சாப்பாட்டை மட்டும் அவன் வீணடிக்கவில்லை. சித்தார்த்தனும் வாசுதேவனும் அவர்கள் சாப்பிடுவதற்காக வைத்திருந்த உணவையும் வீணாக்கினான். இதை கண்ட சித்தார்த்தனின் மனம் துடித்தது. வாசுதேவனால் இதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியவில்லை. சித்தார்த்தனிடம் வந்து சொன்னான். சித்தார்த்தா, இன்னும் உனக்கு புரியவில்லையா? இந்த பறவை இந்த கூட்டை சேர்ந்தது கிடையாது, இந்த மரத்தை சேர்ந்தது கிடையாது. தூரத்தில் எங்கோ இருக்கும் ஒரு மரத்தின் கூட்டின் சேர்ந்த பறவை இது. இதை உன்னால் இங்கே கட்டி போட முடியாது. கட்டாயம் இது பறந்தே தான் தீரும். நீயாகவே பறக்கவிடு என்றான். நான் ஆற்றிடம் பலமுறை கேட்டுவிட்டேன். நான் கேட்கும் போதெல்லாம் அந்த ஆறு என்னை பார்த்து சிரிக்கிறது. நதி என்னை மட்டுமில்லை, உன்னையும் பார்த்து சிரிக்கிறது. நம் முட்டாள்தனத்தை பார்த்து சிரித்து கொண்டே இருக்கிறது. அப்படி சிரிக்கும் போதெல்லாம் அதன் நீர் கரையில் வந்து விழும். அந்த நீரை நான் கவனித்து கொண்டே இருந்தேன் சித்தார்த்தா. அது என்ன செய்தது தெரியுமா? மீண்டும் நதியிலே சென்று கலந்தது. அப்பொழுதுதான் நதி என்னிடம் என்ன சொல்ல வருகிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன். நீர் நீருடன் தான் சேரும், இளமை இளமையுடன் தான் சேரும், பணம் பணத்துடன் தான் சேரும். உன்னை போன்று பணத்தை முழுமையாக அனுபவித்து வாழ்க்கை சலித்து அவன் இங்கே வரவில்லை. பணத்தை ரசித்து கொண்டிருக்கும் பொழுதே பறித்து இங்கே வர வைக்கப்பட்டான்.
அவன் மீண்டும் பணத்துடன் தான் போய் சேர்வான், இளமையுடன் தான் போய் சேர்வான். இதை நீ புரிந்து கொண்டாக வேண்டும். இல்லை வாசுதேவா, என்னால் அதை கண்டிப்பாக செய்ய முடியாது. இந்த நதி கட்டாயம் அவனிடமும் பேசும். நம்மளிடம் எப்படி பேசி கொண்டிருக்கிறதோ அதே விஷயத்தை அவனுக்கும் சொல்லும். அவனும் நம்மளை போன்ற வாழ்க்கையை கட்டாயம் வாழ்வான். சித்தார்த்தா, ஒரு நிமிஷம் நாம் சொல்வதை கேள். நீ உன் மகனை அடிப்பாயா, உதைப்பாயா, கட்டுப்படுத்துவாயா, கொடுமைப்படுத்துவாயா? என்ன வாசுதேவா, அவன் மீது அளவுக்கு அதிகமான அன்பை நான் வைத்திருக்கிறேன். இந்த மாதிரி கடினமான விஷயங்களை நான் செய்யவே மாட்டேன். சித்தார்த்தா, நதியிடம் சென்று கேள், அது உனக்கு ஒரு விஷயத்தை சொல்லும். இவ்வுலகில் மென்மையான விஷயங்கள் தான் இருப்பதிலேயே கடினமான விஷயங்கள். இந்த நதியின் நீர் எவ்வளவு மென்மையானது, ஆனால் கல்களையும் மாலைகளையும் உடைத்தெறிந்து விட்டு போகிறது. அதே போல்தான், நீ உன் மகனை அடிக்க வேண்டாம், உதைக்க வேண்டாம். உன் அன்பு என்னும் மென்மையான விஷயத்தை வைத்தே அவனை தகர்த்தெறிய முடியும், அவனை கொல்லவும் முடியும். நான் இப்போது என்னதான் செய்வது வாசுதேவா? அவனை அவன் நகரத்திற்கு அழைத்து செல். அவன் பழைய வீட்டிற்கு கொண்டு போ. அங்கே அவன் பேச்சை கேட்பதற்கு நிறைய பணியாட்கள் இருக்கிறார்கள். கட்டளையிடட்டும், பணத்தை அனுபவிக்கட்டும், அவன் வயதை ஒத்த சிறுமிகளுடன் விளையாடவும் செய்யட்டும். என்ன வாசுதேவா பேசுகிறாய்? என் வாழ்வில் நான் செய்த தவறுகளை என் மகனை எப்படி நான் செய்ய அனுமதிப்பது? நான் செய்த தவறை என் மகனை செய்ய அனுமதித்தால் நான் செய்த தவறுக்கு என்ன பயன்? நான் கற்றுக்கொண்ட பாடத்திற்கு என்ன பயன்? சிரித்து கொண்டே சொன்னான் வாசுதேவன். சித்தார்த்தா, மீண்டும் நதியிடம் போ. நதி உனக்கு ஒரு விஷயத்தை சொல்லித்தரும். இவ்வுலகில் எத்தனை நதிகள் இருக்கிறது? ஒவ்வொரு நதியும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. ஒவ்வொரு நதியும் வெவ்வேறு விதமாக வளைந்து ஓடுகிறது. ஒரு நதி பார்த்த ஏற்ற இறக்கத்தை இன்னொரு நதி பார்ப்பதில்லை. ஒரு நதி பார்த்த ஏற்ற இறக்கத்தை இன்னொரு நதிக்கு அது கொடுக்கவும் நினைப்பதில்லை. உன் வாழ்வில் நீ பார்த்த ஏற்ற இறக்கம் உனக்கானது மட்டும்தான் சித்தார்த்தா. உன் மகனுக்கு உன்னால் அதை கொடுக்க முடியாது. அவன் ஏற்ற இறக்கத்தை அவனே பார்க்கட்டும். அதை பார்த்தால் மட்டும்தான் அவனால் கடலில் சென்று கலக்க முடியும். தயவு செய்து அவனை வாழ அனுமதி. சித்தார்த்தன் அமைதியானான். வாசுதேவன் இவ்வளவு பேசி அவன் கேட்டதே கிடையாது. சித்தார்த்தன் காத்திருந்தான், வாசுதேவனும் காத்திருந்தான். ஒரு நாள் வந்தது. சித்தார்த்தன் தன் மகனிடம் காட்டுக்குள் சென்று விறகு எடுத்து வருமாறு கேட்டான். மகன் அதை செய்யவே முடியாது என கோபப்பட்டான். சித்தார்த்தனும் கோவப்பட்டான். பதிலுக்கு மகனும் மீண்டும் கோவப்பட்டான். நீ என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய்? உன்னைப் போலவே நானும் படகோட்டுவேன் என்று நினைத்து கொண்டிருக்கிறாயா? உன்னைப் போலவே நானும் ஒரு பைத்தியக்காரன், அதனால் நதியுடன் பேசுவேன், மரத்துடன் பேசுவேன் என்று நினைத்து கொண்டிருக்கிறாயா? இவற்றை எல்லாம் செய்தால் உனக்கு சந்தோஷம் கிடைக்கும் என்றால் எனக்கே பிடித்திருந்தாலும் இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். நான் வெளியில் போய் திருடப் போகிறேன், கொலை செய்ய போகிறேன். அப்படி செய்தால்தான் உனக்கு வருத்தம் வரும் என்றால் கட்டாயம் அதை நான் செய்வேன். அந்த அளவுக்கு உன்னை நான் வெறுத்து கொண்டிருக்கிறேன். நீ என் தந்தை என்று வெளியே சொல்லாதே. நீ என் தந்தையே கிடையாது என்று கத்திவிட்டு ஓடிவிட்டான். இரவு மீண்டும் குடிசைக்கு வந்தான். காலை மீண்டும் மாயமானான். அவன் கூடவே சேர்த்து வைத்திருந்த பணமும் மாயமானது, படகும் மாயமானது. இருவரும் புதிய படகை கட்டினார்கள், நதியை கடந்தார்கள். நதியின் மற்றொரு கரையில் படகும் உடைந்து கிடந்தது, துடுப்பும் உடைந்து கிடந்தது. வாசுதேவன் கேட்டான், சித்தார்த்தா, இன்னுமான் உன் மகன் உனக்கு என்ன சொல்கிறான் என்பது புரியவில்லை. என்னை பின்தொடர வேண்டாம் என்றுதான் உனக்கு அவன் சொல்கிறான். இதை சித்தார்த்தன் கேட்கவில்லை. வேகமாக காட்டுக்குள் ஓடினான். ஓடிக்கொண்டே இருந்தான். நகரம் வந்தது, அந்த பூங்காவும் வந்தது. கமலாவை பார்த்த அதே பூங்காதான். அங்கே கொஞ்ச நேரம் நின்றான். மேலும் ஒரு அடி எடுத்து வைக்க தயங்கினான். அங்கேயே அழுது கொண்டே உட்கார்ந்தான். தோளில் மென்மையான ஒரு கைப்பட்டது. திரும்பி பார்த்தான். வாசுதேவன் புன்னகைத்து கொண்டிருந்தான். சித்தார்த்தனும் புன்னகைத்தான். இருவரும் மீண்டும் காட்டுக்குள் நடக்க துவங்கினர். சித்தார்த்தனை இந்த காயம் பல நாள் சுட்டெரித்தது. ஆயிரக்கணக்கான மனிதர்கள் அந்த நதியை கடந்து செல்ல சித்தார்த்தன் உதவி செய்திருக்கிறான். ஆயிரக்கணக்கான மனிதர்கள் தன் படகில் வரும்பொழுது அவர்களுக்கு மகனும் மகளும் இருப்பதை கவனித்திருக்கிறான். தன் மகனாலும் மகளாலும் நேசிக்கப்படுவதை கவனித்திருக்கிறான். கெட்டவர்களுக்கும் கொள்ளைக்காரர்களுக்கும் திருடர்களுக்கும் கூட இந்த கொடுப்பனை கிடைத்திருக்கிறது. நான் என்ன தவறு செய்தேன்? எனக்கு இந்த கொடுப்பனை ஏன் கிடைக்கவில்லை என்று அழுது கொண்டே இருந்தான். இப்பொழுது மனிதர்களை வேறு பார்வையில் பார்க்க ஆரம்பித்தான். எந்த வியாபாரியை, எந்த விபச்சாரியை, எந்த போர் வீரனை, எந்த குடிகாரனை பார்த்து இவர்கள் எல்லாம் குழந்தையை ஒத்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டே இருந்தானோ அவர்களை புரிந்து கொண்டான். காமசுவாமி வாழ்க்கையிலும் அர்த்தம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டான். காமசாமியின் பாதையும் சரியான பாதைதான் என்பதையும் புரிந்து கொண்டான். இவ்வுலகில் தவறான பாதை என்பதே கிடையாது, அனைவரும் செல்லும் பாதையும் சரியான பாதைதான் என்பதை புரிந்து கொண்டான். காமசுவாமியும் சித்தார்த்தன் தான், கமலாவும் சித்தார்த்தன் தான், இவ்வுலகில் இருக்கும் அனைத்து மனிதர்களும் சித்தார்த்தன் தான் என்பதை புரிந்து கொண்டான். அனைவரும் வெவ்வேறாக இருப்பதற்கு காரணம் வெவ்வேறு பாதைதானே தவிர வெவ்வேறு மனிதர்களாக இருப்பது கிடையாது. அந்த வெவ்வேறு பாதையும் சரியான பாதைதான் என்பதை புரிந்து கொண்டான். இருப்பினும் தன் மகனை பார்க்க வேண்டும் என்ற ஆசை அவனுக்குள் இருந்து கொண்டேதான் இருந்தது. படகை எடுத்தான். நதியை கறக்க முயற்சி செய்தான். நதியின் நடுவில் இருக்கும்பொழுது நதி பேரிரச்சல் போட்டு சிரித்தது.
ஏன் சிரிக்கிறாய் என்று எட்டி பார்த்தான். ஒரு முகம் தெரிந்தது. அவன் முகம்தான், வயதான முகம். இந்த முகத்தை ஏற்கனவே அவன் பார்த்திருக்கிறான். சிறு வயதில் தான் ஒரு சமணனாகப் போகிறேன் என்று சொல்லி தன் தந்தையை விட்டு செல்லும் பொழுது தன் தந்தையின் முகம் எவ்வாறு இருந்ததோ அப்படியே இருந்தது. திடீரென மழை பெய்ய ஆரம்பித்தது. ஒரு புதிய பாடத்தை இந்த நதி அவனுக்கு சொல்லிக் கொடுத்தது. நதி பொறுமையாக நகர்ந்து போய் கடலில் கலக்கிறது, மீண்டும் மழையாக நதியிலேயே வந்து சேர்கிறது. எதை நீ கொடுக்கிறாயோ அதைதான் உனக்கு கிடைக்கும் என்ற பாடத்தை நதி இப்பொழுது அவனுக்கு சொல்லிக் கொடுத்து விட்டது. தான் தன் தந்தைக்கு எதை கொடுத்தான்? தன் மகனுடன் வாழ முடியாத காலத்தை கொடுத்தான். தன் மகனை பார்க்க முடியாத துன்பத்தை கொடுத்தான். தன் மகனை பார்க்காமலே சாக வேண்டிய நேரத்தை கொடுத்தான். இப்பொழுது அது அவனுக்கு திரும்பி வந்துவிட்டது என்பதை உணர்ந்தான். தன் மகனை இதற்கு மேல் பார்க்கப் போவதில்லை என்று திரும்பியே வந்தான். வீட்டிற்குள் சென்றான். வாசுதேவன் கூடை நெய்து கொண்டிருந்தான். வாசுதேவன் படகு ஓட்டுவதை நிறுத்தி பல நாட்கள் ஆகிவிட்டது. ஏனென்றால் கண் தெரியவில்லை. வாசுதேவனிடம் தன் கதை அனைத்தையும் மீண்டும் சொன்னான். இதுவரை சொல்லாத ரகசியங்களையும் சொன்னான். வாசுதேவன் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்தான். ஆனால் இப்பொழுது ஏதோ ஒரு மாற்றம் இருந்தது அவன் காது கொடுத்து கேட்கும் விதத்தில். என்ன மாற்றம்? நமக்கு தெரியவில்லை. ஆனால் ஒரு விஷயத்தை சித்தார்த்தன் புரிந்து கொண்டான். கேட்டுக்கொண்டிருப்பது வாசுதேவன் அல்ல. ஒரு மரமும் மலையும் மேகமும் சூரியனும் நட்சத்திரமும் நிலவும் நாம் பேசும் பொழுது எப்படி கேட்குமோ அப்படி கேட்டுக்கொண்டிருக்கிறான் இந்த வாசுதேவன். சித்தார்த்தன் புரிந்து கொண்டான். வாசுதேவன் தன்னை விட்டு போய் பல நாட்கள் ஆகிறது. இங்கு இருப்பது வாசுதேவன் அல்ல, அந்த இறைவன்தான் என்பதை புரிந்து கொண்டான். வாசுதேவன் சித்தார்த்தன் கையை பிடித்து நதியிடம் அழைத்து சென்றான். நதி உன்னை பார்த்து சிரித்ததென்றாயே, இப்பொழுது ஆழமாக கவனி என்றான். நதியை மீண்டும் எட்டி பார்த்தான். தன் முகம் தெரிந்தது, தன் தந்தையின் முகம் தெரிந்தது, தன் மகனின் முகம் தெரிந்தது, தாயின் முகம் தெரிந்தது, கோவிந்தனின் முகம் தெரிந்தது, வாசுதேவனின் முகம் தெரிந்தது, கமலாவின் முகம் தெரிந்தது, இறைவனின் முகம் தெரிந்தது, காமசுவாமியின் முகம் தெரிந்தது. சித்தார்த்தா, நதி உன்னிடம் என்ன சொல்கிறது என்றான். மீண்டும் கவனமாக பார்த்தான் சித்தார்த்தன். அனைத்து முகங்களும் ஒன்றாக சேர்ந்தது. அது சித்தார்த்தனின் முகமாக மாறியது. கடைசியில் சித்தார்த்தன் முகமும் அங்கே தெரியவில்லை. நதி வெறும் நதியாக தெரிந்தது. திடீரென பல குரல்கள் கேட்க ஆரம்பித்தது. ஒரு ராஜாவின் குரல், ஒரு போரின் குரல், ஒரு யானையின் குரல், குதிரையின் குரல், குருவியின் குரல், அழும் பெண்ணின் குரல், பேயின் குரல், கடவுளின் குரல். அனைத்து குரல்களும் உன்னோடு ஒன்று இணைய ஆரம்பித்தது. இணைந்து அந்த ஒரு சொல் மீண்டும் அவன் காதில் கேட்க ஆரம்பித்தது. அந்த சொல் முழுமை பெற்ற புனிதமான ஓம் என்ற சொல். காடு முழுவதும் ஓம் என்ற சொல் உச்சரிக்கப்பட்டு கொண்டே இருந்தது. அவன் காதில் அந்த சொல் மட்டும்தான் விழுந்தது. அன்னார்ந்து வாசுதேவனை பார்த்தான். வாசுதேவனின் தலைக்கு பின்னாடி ஒரு ஒளிவட்டம் இருப்பதை கவனித்தான். இது வாசுதேவன் இல்லை என்பது அவனுக்கு ஏற்கனவே தெரிந்த விஷயம்தான். வாசுதேவா என்று அவன் காலில் விழுந்தான். வாசுதேவன், நான் செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது சித்தார்த்தா. நான் வெகுகாலம் வாசுதேவனாக வாழ்ந்து விட்டேன். வெகுகாலம் படகோட்டியாக வாழ்ந்து விட்டேன். இப்பொழுது நான் செல்லப் போகிறேன். நான் போய் வருகிறேன் குடிசையே. நதியே, நான் போய் வருகிறேன். சித்தார்த்தா, நான் போய் வருகிறேன் என்று நடக்க துவங்கினான். இரண்டடி நடந்த பிறகு வாசுதேவன் வெறும் ஒளியாக மாறினான். கமலா தானமாக வழங்கிய அதே இடத்தில் மற்ற புத்த சீடர்களுடன் கோவிந்தனும் வாழ்ந்து வந்தான். கோவிந்தன் காதில் ஒரு செய்தி வந்து விழுந்தது. ஆற்றங்கரையில் ஒரு மகாமுனி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உலகின் அனைத்து வித்தைகளையும் தெரிந்து கொண்ட ஒரு நபர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். துன்பத்தை துறந்த நபர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். புத்தரை ஒத்த இன்னொரு மனிதர் தோன்றிவிட்டார் என்ற செய்தி அவன் காதில் விழுந்தது. புத்தருடன் பல வருடம் இருந்தாகிவிட்டது. இன்னும் தன் தேடலுக்கான பதில் கிடைக்கவில்லை. அந்த மகாமுனி தனக்கு பதில் சொல்ல முடியுமோ என்ற தேடலுடன் நடக்க ஆரம்பித்தான். நதியை வந்து அடைந்தான். நதி பக்கத்தில் ஒரு கிழவன் படகில் அமர்ந்து கொண்டிருந்தான். நண்பரே, இந்த நதியை கடக்க எனக்கு உதவ முடியுமா என்றான் கோவிந்தன். கோவிந்தனை பார்த்த உடனே சித்தார்த்தன் அடையாளம் கண்டு கொண்டான். ஆனால் வழக்கம் போல சித்தார்த்தனை கோவிந்தனுக்கு அடையாளம் தெரியவில்லை. நண்பரே, நீங்கள் எங்கே சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்றான் சித்தார்த்தன். எனது ஆன்மீக தேடலுக்காக புறப்பட்டு இருக்கிறேன். ஆன்மீக தேடலா? வயதாகிவிட்டது, இன்னுமா தேடிக்கொண்டிருக்கிறீர்கள்? பார்த்தால் புத்தரின் சீடர் போல் இருக்கிறீர்கள். புத்தர் உங்களுக்கு ஆன்மீகத்தை பற்றி சொல்லித்தரவில்லையா? வயதாகிவிட்டது தான், ஆனால் என் தேடலுக்கு பதில் கிடைக்கவில்லை. அதனால் தேடிக்கொண்டே தான் இருக்கிறேன். என் தேடலுக்கான பதில் ஏதேனும் உங்களிடம் இருக்குமா? இருந்தால் நீங்களும் சொல்லுங்கள், கேட்டுக்கொள்கிறேன் என்றான் கோவிந்தன். நண்பரே, தேடலை நிறுத்துங்கள். அளவுக்கு அதிகமான தேடல் இருந்தால் உங்களால் கவனிப்பதற்கான நேரத்தை ஒதுக்க முடியாது. புரியவில்லையே. நண்பரே, தேடல் என்பது என்ன? தேடல் என்பது குறிக்கோள் உடையது. ஒரு குறிக்கோள் இருந்தால்தான் அதை நம்மளால் தேட முடியும். எப்பொழுது ஒரு குறிக்கோளுடன் நம் தேட துவங்குகிறோமோ அப்பொழுது நம் கண்ணில் நாம் என்ன தேடுகிறோமோ அது மட்டும்தான் படும். மற்ற விஷயங்கள் படுவதில்லை.
ஆனால் கவனித்தல் அப்படி கிடையாது. கவனித்தலுக்கு குறிக்கோள் என்பதே கிடையாது. அதனால் கவனிக்க வேண்டும் என்ற முடிவை நீங்கள் எடுத்துவிட்டால் வாழ்வில் எதை பார்த்தாலும் உங்களால் கவனிக்க முடியும். அனைத்தின் உண்மைத்தன்மையும் உங்களால் புரிந்து கொள்ள முடியும். இன்னும் எனக்கு புரியவில்லை நண்பரே. இன்னும் புரியவில்லையா? புரியும்படி சொல்கிறேன். சில வருடங்களுக்கு முன்பு இந்த தென்னமரத்தின் அடியில் ஒரு மனிதன் தூங்கிக் கொண்டிருந்தான். நீங்கள் அவனுக்கு காவலாக இருந்தீர்கள், ஞாபகம் இருக்கிறதா என்றான் சித்தார்த்தன். ஓ சித்தார்த்தா, இது நீதானா? நீதான் என்பதை நான் கவனிக்கவே இல்லை என்றான். இதைத்தான் நான் சொல்ல வருகிறேன் கோவிந்தா. நீ தேடுவது ஒரு மகாமுனியை, ஒரு மகா புருஷரை, உத்தம புருஷரை தேடிக்கொண்டு இருக்கிறாய். அதனால் உன் பக்கத்தில் அமர்ந்திருக்கும் உன் நண்பனை கூட உன்னால் கவனிக்க முடியவில்லை. கவனிக்க பழகிக்கொள், அனைத்து உண்மையும் உனக்கு தெரியும். கோவிந்தன் அன்றிரவு சித்தார்த்தனுடன் தூங்கினான். சித்தார்த்தன் தான் அந்த மகாமுனி என்பதை புரிந்து கொண்டான். சித்தார்த்தா, கடவுளையே நீ பார்த்து விட்டாயாமே, எனக்கு ஏதாவது கற்பிக்க முடியுமா என்று கேட்டான். சித்தார்த்தன் சிரித்து கொண்டே சொன்னான், இன்னும் இதே கேள்வியை என்னிடம் கேட்கிறாயே? கற்பித்தலில் சுத்தமாக நம்பிக்கையற்றவன் நான், கற்பித்தலுக்கு எதிரானவன் நான். இருப்பினும் எனக்கும் வாழ்வில் கற்பிக்க நிறைய நபர்கள் கிடைத்தார்கள். ஒரு அழகிய பெண் கிடைத்தாள், ஒரு வியாபாரி கிடைத்தான், பிராமணர் கிடைத்தார்கள், சமணர்கள் கிடைத்தார்கள், புத்தருமே கிடைத்தார். அவர்களெல்லாம் எனக்கு ஏதும் கற்பிக்கவில்லை. உண்மையாக கற்பித்தது யார் தெரியுமா? இந்த நதியும் எனது நண்பன் படகோட்டியும் தான். இவர்கள் ஏன் எனக்கு கற்பித்தார்கள் தெரியுமா? எப்படி கற்பித்தார்கள் தெரியுமா? எப்படி என்றால் எந்த ஒரு வார்த்தையும் பேசாமல் எனக்கு கற்பித்தார்கள். அதனால்தான் அவர்களால் எனக்கு கற்பிக்க முடிந்தது. வார்த்தையால் ஒரு ஞானத்தை உனக்கு கொடுக்க முடியாது கோவிந்தா, அதை நீ கட்டாயம் புரிந்து கொண்டாக வேண்டும். இந்த பயணத்தில் நான் கற்றுக்கொண்ட முக்கியமான பாடத்தை உனக்கு சொல்லித்தருகிறேன். ஆன்மீகத்தில் ஒரு உண்மைக்கு எதிரானது என்னவென்று நினைக்கிறாய்? அதுவும் ஒரு உண்மைதான். இங்கு இரு உண்மைகள் இருக்கும், ஒன்றுக்கு ஒன்று எதிரானதாகவே இருக்கும். இப்பொழுது நான் கற்பிக்க வேண்டும் என்ற முடிவை எடுத்தேன் என்றால் ஒரு உண்மையை உன்னிடம் பேச முடியும். மொழி ஒரு நேரத்தில் ஒரு உண்மையை பேச மட்டும்தான் அனுமதிக்கிறது. நான் ஒரு உண்மையை உன்னிடம் பேசும் பொழுது இன்னொரு உண்மையை நீயாகவே அதற்கு இது எதிராக இருப்பதால் பொய் என்று நினைத்து விடுகிறாய். சந்தோஷமாக இருப்பது எப்படி என்று நான் பேசினால் வருத்தத்துடன் இருப்பது தவறு என்று நீயாகவே நினைத்துக் கொள்கிறாய். வருத்தம் வாழ்க்கைக்கு தேவையில்லை என்பதும் நீ நினைத்துக் கொள்கிறாய். சந்தோஷமாக இருப்பது எப்படி என்று நான் பேசினால் வருத்தமும் வாழ்க்கைக்கு தேவை என்பதுதான் அர்த்தம். ஆனால் வார்த்தைகளில் அதை சொல்லி புரிய வைக்க முடிவதில்லை. அதனால்தான் இங்கே ஒரு ஞானி ஒரு விஷயத்தை பேசுகிறார், மற்றொரு ஞானி இன்னொரு விஷயத்தை பேசுகிறார். அவரை கடைபிடிக்கக்கூடிய மனிதர்களுக்கு இவர் சொல்லும் விஷயம் தவறான விஷயம் மாதிரி தெரிகிறது, இவர்களுக்கு அது தவறானது போல தெரிகிறது. ஆனால் உண்மையில் இரண்டுமே உண்மைதான். இங்கே பிரச்சனை இவர்கள் கற்பிப்பதால் மட்டும்தான் வருகிறது. ஒருவேளை கற்பித்தலை நிறுத்தி நீயாகவே கவனிக்க புரிந்து கொண்டால் ரெண்டும் உண்மை என்பதை நீயாகவே புரிந்து கொள்வாய். இரண்டு உண்மையும் உனக்கு தானாகவே தெரிய வரும். சித்தார்த்தன் கீழே இருந்து ஒரு கல்லை எடுத்தான். இந்த கல்லை என்னவென்று நினைக்கிறாய்? இது ஒரு கல், இன்னும் சில நாட்களில் மண்ணாக மாறும், அப்புறம் ஒரு மரமாக மாறும், அதற்கப்புறம் ஒரு மிருகமாகவும் மனிதனாகவும் அது மாறும். இந்த கல் இதற்கப்புறம்தான் மனிதனாக மாற வேண்டும் என்று நீ நினைக்கிறாயா? கிடையாது. ஏற்கனவே ஒரு மனிதன் இறந்திருக்கலாம், அவன் புதைக்கப்பட்டிருக்கலாம், அவன் மண்ணாகியிருக்கலாம், அவன் கல்லாகவும் ஆகியிருக்கலாம். அப்பொழுது இந்த கல் ஏற்கனவே மனிதனாகவும் இருந்திருக்கிறது, இதற்கப்புறமும் மனிதனாக மாறக்கூடியது. இந்த கல்லை நாம் நேசிப்பதற்கு இந்த ஒரு காரணமே போரும். இது ஒரு மனிதனாக மாறக்கூடியது என்பதற்காக கிடையாது. இது ஏற்கனவே மனிதனாக இருந்திருக்கிறது, இப்பொழுதும் மனிதனாக இருந்து கொண்டிருக்கிறது, எதிர்காலத்திலும் மனிதனாக மாறப்போகிறது. அந்த மனிதன் யார்? வேற யாரும் கிடையாது, நான் தான். இவ்வுலகில் இருக்கும் அனைத்து மனிதர்களும் அனைத்து உயிரும் நான் தான் என்பதை புரிந்து கொள். அதை நீ நேசிக்க ஆரம்பிப்பாய். இரு இரு, இப்படிப்பட்ட கல்லும் மரமும் மாயை என்றுதானே எனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள்? அது மாயையாகவே இருந்துவிட்டு போகட்டும். அது மாயையா மெய்யா என்று நான் சொல்லப்போவது கிடையாது. அது மாயை என்றால் நானும் மாயைதான். அப்பொழுது அதுவும் நானும் ஒன்றுதான் என்ற எனது கூற்று இன்னும் சரியாகத்தான் இருக்கிறது. அதை நேசிக்க அந்த ஒரு காரணமே போரும். கோவிந்தன் பேசி முடித்து விட்டான். சித்தார்த்தன் கொஞ்சம் விசித்திரமானவன்தான், அவனது எண்ணங்களும் விசித்திரமாகத்தான் இருக்கிறது என்று சிரித்து கொண்டே போய் வருகிறேன் என்றான். இருப்பினும் சித்தார்த்தனிடம் ஒரு மாறுதல் தெரிய வந்தது. சித்தார்த்தன் இப்பொழுது சித்தார்த்தன் கிடையாது. புத்தனிடம் எதை பார்த்தானோ அதை இப்பொழுது சித்தார்த்தனிடமும் கோவிந்தன் பார்த்தான். சித்தார்த்தன் புத்தன் ஆகிவிட்டான் என்பதை உணர்ந்தான். சித்தார்த்தா, நான் போகும் முன்பு இந்த ஆன்மீக பயணத்திற்கு பயனளிக்கக்கூடிய ஏதேனும் ஒன்றை சொல்வாயா என்றான். வழக்கம் போல சித்தார்த்தன் ஏதும் சொல்லாமல் அமைதியாய் மௌனமாய் அழகாய் புன்னகைத்தான். இந்த அழகிய புத்தகத்தோட கதை இங்கேயே முடியுது. இந்த புத்தகம் பல உணர்வுகளை பல விஷயங்களை எனக்கு சொல்லி கொடுத்தது.
அதெல்லாம் இந்த காணொலியோட இறுதி பகுதியில் சொல்லணும்னு நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் இப்போது சொல்ல வேணாம் அப்படின்னு தோணுது. ஏன்னா இந்த ஆன்மீக பயணத்தில் கற்பிக்க எதுவும் கிடையாது, கற்பித்தல் தான் மிகப்பெரிய தவறு. இந்த ஆன்மீக பயணத்தில் உங்கள் கையை பிடித்து கூட்டி வர மட்டும்தான் என்னால் செய்ய முடியும். அதை நான் ஒழுங்காக செஞ்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பயணம் எப்படி இருந்தது, இந்த கதை எப்படி இருந்தது, இதிலிருந்து நீங்கள் என்ன புரிந்து கொண்டீர்கள், எந்த உணர்வை இந்த கதை உங்களுக்கு கொடுத்தது என்பதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த காணொலியை நடக்கும் பொழுது ஒரு சாயங்கால பொழுது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் இருக்கக்கூடிய வெளிச்சம் மாறிக்கிட்டே வந்தது. காணொலியிலையும் வெளிச்சம் மாறிக்கிட்டே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது உங்களுக்கு தொந்தரவாக இருந்திருக்காதுன்னு நம்புகிறேன். தொந்தரவாக இருந்தால் அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.